என் பேர் அருளானந்தம் நான் ராஜபாளையத்துல இருந்து வரேன் இப்போ திருக்குறான் என்ன சொல்லுதுனா ஒரு உயிரை வாழ வைக்கிறது வந்து ஆயிரம் உயிர்களை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார் ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் மட்டும் நிறையா பேர் நூற்றுக்கு எப்படியோ 99% எல்லாரும் மாமிசம் சாப்பிட்றாங்க ஏன் இதை தடுக்கலாமா சரி தம்பி அருளானந்தம் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு ஒரு உயிரை வாழ வச்சா நிறைய உயிர்களை வாழ வச்ச மாதிரி ஆயிரம்னு சொல்லப்படலை ஏராளமாக மனித குலத்தையே வாழ வைத்ததை போன்று என்று குர்ஆன் சொல்லுது அப்போ உயிரை வாழ வைக்கிற வாழ வைக்கிறேன்னு காலி பண்ணுறது நீங்கள் தானே ஒரு நிகழ்ச்சி வர வழி இல்லை ஒரு திருநாள் ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் பிரியாணி தானே வெட்டுறிய மாட்டுக்கறி ஆட்டுக்கறி ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்குறார் ஆனால் இதை வந்து இந்த உயிர்களை கொள்றதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம யதார்த்தத்தை தாண்டி யோசிக்கக்கூடாது நடைமுறையில் எதை பின்பற்ற முடியுமோ பின்பற்ற வேண்டுமோ எதை பின்பற்றினால் மனிதர்களுக்கு நன்மையோ அதைத்தான் சொல்லணுமே தவிர சித்தாந்தம் நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி சொல்லிடக்கூடாது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறையில் யார் ஃபாலோ பண்ணுறது நடைமுறைப்படுத்தி எதை காட்ட முடியுமோ அதைத்தான் சொல்லணும் ஒரு சின்ன தொகையை சார்ந்தவர்கள் அவங்க வந்து இது மாதிரி மாமிச உணவு கூடாது ஏன்னு கேட்டால் அது உயிரை வதைக்கிற மாதிரி இருக்குது ஒரு உயிரை கொலை செஞ்சு நம்ம உடலை வளர்க்கணுமா தேவையில்லை என்று சொல்கிறாங்க சரி நான் ஒரு வாதத்துக்கு அதை ஏற்றுக்கிறேன்னு வச்சுக்குவோம் நம்ம உயிரை கொல்லக்கூடாது என்று சொன்னால் உயிரை கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நிப்பாட்டினேன்னு வச்சுக்குவோம் இந்த நிமிஷத்தில் உயிரை கொல்லக்கூடாது நிப்பாட்டினா அடுத்த 24 hours உலகத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டீங்க 24 hours கேரண்டி இந்த நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுப்பா எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணு ஏன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் கொல்லலை இன்னும் ஏராளமான தேவைகளுக்கு கொண்டு கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் சாப்பிடாதவர்களும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ எடுத்துக்கோ சார் சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன் பெரிய உதாரணம் சொல்லலை பாம்பு கடிச்சிருச்சு ஒருத்தரை காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றிவிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஊசி போட்டு காப்பாற்றிடுவோம் ஊசியில் என்ன ஏற்றுவார் அவர் கத்தரிக்காய் சார் எடுத்தால் ஏற்றுவார் பாம்பை எடுத்து பாம்பு அறுத்து பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுக்குள்ளே கெமிக்கலை சேர்த்து அதை தான் உள்ளே ஏற்றுவார் இல்லை நான் பாம்பை கொல்ல மாட்டேன் அப்போ இவனை கொண்டு வர வேண்டியதான் பாம்பை கொல்ல மாட்டவனும் பாம்பு கடிப்பட்டவன் அவன் சாவத்தானே வேணும் அப்போ அப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்ம அங்கீகரிப்போம் நான் பாம்பு கடி என்னுடைய சகோதரன் பாம்பால் கடிபட்டுட்டானா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடும் போடுங்க எத்தனை 1000 வேணாலும் பரவாயில்ல இந்த ஊரில் இல்லாத பாம்பா அணகொண்டா பாம்பா மலைப்பாம்பா என்னத்தை வேணாலும் வெட்டு எங்கள் அண்ணனை காப்பாற்றணும் சொல்கிறோமா இல்லையா இது மாதிரி எத்தனை விஷயங்கள்ல வீட்டில் நைட்டு தூங்கும்போது பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குட் நைட்டு இந்த காயெல்லாம் விற்பனை நல்லா ஓடுதா பேட்டு இப்போம்னா பேட்டு வந்துருக்கு எலக்ட்ரானிக் பேட்டு அந்த பேட்டு செய்கிற வேலை என்ன எலக்ட்ரானிக் குட்ஸ் செய்கிற வேலை என்ன வீட்டுக்குள்ளே வர கொசு பூரா காலி பண்ணுதே கொசு உயிர் இல்லையா மாட்டு உயிர் மட்டும்தான் உயிர் ஆட்டு உயிர் மட்டும்தான் உயிர் கொசு உயிர் உயிர் இல்லையா கொசுவை கொண்டுக்கிட்டே இருக்கலாமா நான் கொசுவை கொல்ல மாட்டேன் நோயில் வந்து டெங்கு வந்து சாக வேண்டியதான் நான் கொசுவை கொல்ல மாட்டேன்னா அப்போ நம்ம செத்துற வேண்டியதான் கொசுவால் லேடிஸ் என்ற கொசு வந்து இத்தனை நோய்களை பரப்புது அப்போ வீட்டுக்குள்ளே கொசுவை சாகடிக்கிறக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் பிறகு உயிரை கொல்லக்கூடாதுங்கிற நம்ம எங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் எந்த வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருக்கிற மல்டி கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு உருவாயிருக்குல்ல முந்தி எல்லாம் பெயிண்ட்னு சொன்னால் வெள்ளை கலர் சுண்ணாம்பு மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் சுண்ணாம்பு கரைச்சி கரைச்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறோம் நல்ல குவாலிட்டியான தரமான பெயிண்ட் இந்த பெயிண்ட் இல்லாத வீடு ஒன்று இருக்குதா பெயிண்ட் அடிச்சிங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆட்டை மாட்டையும் காலி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் ஏன் மாட்டு கொழுப்பு இல்லாமல் பெயிண்ட் ரெடி ஆகாது அந்த கொழுகொழு தன்மை இருக்குதுல்ல அந்த கொழுகொழுப்பு தன்மை வர்றதுக்காக அதில் மாட்டுடைய கொழுப்பை சேர்த்தா தான் பெயிண்ட்டு பெயிண்ட்டு கிடையாது அப்போ பெயிண்ட் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறோமா சாப்பிட்றத மட்டும் பார்க்குறோமே பெயிண்ட் அடிக்கிறத பயன்படுத்துகிறோமே அதை விடுங்க ஒரு செருப்பு கடையில் போய் நிற்கிறோம் நல்ல குவாலிட்டியான லெதர் செப்பல் கொடுங்க அது என்ன லெதர் வேப்ப மரத்தில் லெதரா புளிய மரத்தில் லெதரா என்ன லெதரு ஆட்டாரத்த லெதர் மாட்டாரத்த லெதர் தானே அப்போ நம்ம பெல்ட்டு போடுறதுக்கு லெதர் அப்போ ஆட்டை கொல்லலாம் நான் ஷூ போடுறதுக்கு ஆடு மாடுகளை கொள்ளலாம் நான் ஹேண்ட்பேக் போட்டுருக்க நல்ல குவாலிட்டியான 2000 கொடுத்து வாங்கினங்க ரெக்ஸினில் வாங்கினா 200 பேக்கு லெதரில் வாங்கினா 2000 பேக்கு 2000 கொடுத்தாலும் சரி தான் 2 அடுத்து அதைத்தான் தோலில் தொங்க போடுவேன் ஏன்னா அதான் குவாலிட்டி காலத்துக்கும் கிடக்கும் லெதராக தேடி பிடிச்சி வாங்குறமே என் ஹேண்ட்பேக்குக்கு 2 கொள்ளலாம்னா திங்கிறதுக்கு ஒன்றா என்ன இன்னும் சொன்னால் திங்கிறதுக்கும் கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம் திங்கிறதுக்கு கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட அவர்களும் கொள்கிறார்கள் எப்படி கொள்றாங்க தெரியுமா இன்னைக்கு நவீன அறிவியல் படி சொல்றதா இருந்தா உயிர்கள் என்றால் எதற்கு உயிர் இருக்கிறது
வளர்கிற அனைத்தும் உயிர் உள்ளவை. சயின்ஸ் சொல்லக்கூடிய செய்தி, எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் உயிர் இருக்கு. மைக் இருக்குது, மைக் வளருமா வளராது, இதுக்கு உயிர் இல்லை. கத்திரிக்காய் வளருதில்ல, மாங்காய் வளருதில்ல, வெண்டைக்காய் வளருதில்ல, அறிவியல் படி காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கிறது. ஆட்டு உயிர் தான் உயிர், மாட்டு உயிர் தான் உயிர், கத்திரிக்காய் உயிர் இல்லைன்னு சொல்லிடுவோமா? அந்த உயிரை மட்டும் கொள்றோம். தண்ணி குடிங்க, அந்த விடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறிய, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டிய, ஒரு பாக்கெட் தண்ணியை வாங்கி குடிச்சா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சா, கிட்டத்தட்ட 50,000 உயிர்களையாவது நீங்க கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் கண்ணுக்கு தெரியலையே, ஒரு உயிரும் இல்லையா உள்ளுக்குள்ள? மாட்டைங்க, ஆட்டை மாடு இல்ல, ஆடு இல்ல, பாக்டீரியா இருக்குல்ல, நுண்ணோக்கி வச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படியே புதாகரமா தெரியும். அதான் டாக்டர் சொல்றாரு, வெண்ணைய சுட வச்சு குடிங்கிறாள், எதுக்கு சுட வைக்க சொல்றாரு? உள்ளுக்குள்ள நிறைய கிருமிகள் இருக்குப்பா, பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியா உடம்புக்கு போனா கேடு செய்யும், அதனால எல்லாத்தையும் சூடு பண்ணி அழிச்சிரு, சாகடிச்சிரு. சூடு பண்ணி சாகடிச்சா சூப் வச்சு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சூடு பண்ணிட்டா சூப் ஆயிடுச்சுல, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட பாக்டீரியா விலங்கினங்களுடைய சூப்பு இல்லாம நீங்க குடிக்கல. அப்ப மண்ணல்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும், மண்ணில தான் உயிர் இல்லை. நம்ம எல்லா விதத்திலும் இதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன், இதுவெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை விடுங்க. 24 நேரத்தில் செத்துருவோம் சொன்ன, அது எந்த அர்த்தத்தில் தெரியுமா? இப்போ உலகத்தில் மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை. சுவாசிச்சு முடிச்சு வெளியில் வர்ற காற்று என்ன? கார்பன் டை ஆக்சைடு, கேடு கரியமில வாயு வெளியில் வருது, பிராணவாயு உள்ளே போகுது. இந்த மாதிரி பிராணவாயுவை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எதுன்னு கேட்டால், மனிதர்கள், ஆடு மாடு, விலங்குகள், உயிரினங்கள், மரம் செடி கொடிகள் இருக்குல்ல, அது கார்பனை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை மனிதர்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறது. இப்ப உலகத்துல நீங்க உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, உயிர்களுடைய எண்ணிக்கை தாறுமாற பெருகும். ஒரு நாள் நீங்க பிளான் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா, உயிர்களுடைய வளர்ச்சி இருக்கிற அந்த கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் 40 தடை விதிக்கும். என்ன அர்த்தம்? 40 தடை விதிச்சா மீன்களுடைய இனப்பெருக்கம் எக்கச்சக்கமாயிருமா. 40 பல மடங்கு பெருகிருமுனா, நீங்க நாள் கணக்கில் மீனை பிடிக்காமலே இருந்தா கடலே இருக்காது, ஃபுல்லா மீன் தான் இருக்கும். ஆடு மாடுகள் கொல்றமே, எவ்வளவு கொல்றங்கறிய? ஒரு நாளைக்கு உலகத்துல கொல்லப்படுற ஆடு இருக்குதுல்ல, சாதாரணமா இந்த பெருநாள் எங்களுடைய பக்ரீத் பண்டிகை வந்துச்சு, ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாள்ல ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆட்டுக்குட்டியா இருப்பாரு, ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறதுக்காக, அவரே எல்லாத்தையும் திங்கிறதுக்காக அல்ல, ஏழை மக்களும் பயன்படுத்தணுன்றதுக்காக. ஒரு ஊர்ல எத்தனை முஸ்லீம் இருக்கிறார், எத்தனை ஆடு அறுப்பாங்க, சாதாரண கணக்கு போடுங்க. ஒரு ராஜபாளையத்துல மாத்திரம் குறைச்சு குறைச்சு கணக்கு போட்டாலும் ஒரு 5,000 அறுக்க மாட்டாங்க. எவ்வளவு எவ்வளவு தலைக்கட்டு இருக்குங்க? 2,000? 2,000 தலைக்கட்டுவீங்களே, 2,000 பேர் ராஜபாளைகள் மட்டும். சிலிவில்லிபுத்தூர்ல எத்தனை ஆடு, வாசேரநல்லூர்ல எத்தனை ஆடு, கடையநல்லூர்ல எத்தனை ஆடு, தெங்காசியில எத்தனை ஆடு, அம்பாசமுத்திரத்தில் எத்தனை, வீரநல்லூர்ல எத்தனை, திருநெல்வேலியில் எத்தனை, மதுரை எத்தனை, திருச்சி எத்தனை, கோயம்புத்தூர் எத்தனை, அப்படியே லிஸ்ட்டை போட்டு சென்னை போங்க, பக்கத்து மாநில ஆந்திராவுக்கு போங்க, அங்கிட்டு இருந்து கர்நாடகா போங்க, அங்கிருந்து மும்பை போங்க, அப்படியே சுற்றி இந்தியாவை காலி பண்ணி இலங்கைக்கு போங்க, பாகிஸ்தான் போங்க, பங்களாதேஷ் போங்க, மலேசியா போங்க, வேர்ல்டு முழுக்க போங்க. ஒரு நாளைக்கு கோடி 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 பல கோடி, அத்தனை கோடி உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தா எல்லாம் உலகத்தில் இருக்கும். உலகத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் எழுக்கிறீங்களா, அவங்களும் ஆக்சிஜன் எழுப்பா. ரெண்டு பேருக்கு ஆக்சிஜன்ல போட்டீங்க. இன்னும் சொல்லதா இருந்தா, மாடு என்ன செய்யும்? மாடு இருந்துச்சுன்னா ஆக்சிஜனை நமக்கு தரக்கூடிய மரம் செடியை பூரா காலி பண்ணிவிடும். எல்லா விவசாய நிலத்தை பூரா அதான திங்குது, இலை தலைகளை எல்லாம். அப்ப ஆக்சிஜன் பத்தாக்குறை ஏற்படுது, போட்டி ஏற்படுது, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லாட்டி அவ்வளவுதான், காலி தான், மூச்சு திணறி செத்தாங்கிற மாதிரி. என்னது சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கல? ஆடு மாடுகள் அறுக்க கூடாதுன்னா சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் தேவைன்னா அப்ப என்ன சொல்லுவோம்? மனுஷன் வாழ வேண்டியது இருக்குதுல்ல, எடுத்துக்குவோம் தானே. அப்ப இது மாதிரி இதுதான் யதார்த்தம். அறுக்க கூடாது என்றால் வாழ இயலாது. உலகத்துல வந்து மனித குலம் தலைக்க வேண்டும். உலகத்தினுடைய இயற்கை நியதியை கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருனா, ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற அடிப்படையில் தான். உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கல்ல, உணவு சங்கிலினா என்ன? உலகத்தில் இருக்கிற ஒரு உயிர் இன்னொரு உயிரை காலி பண்ணி அதை தனது உணவாக்கி கொள்ள வேண்டும். இப்படி உணவாக ஆக்கினால்தான் உலகம் இயங்கும்.
ஒண்ணு இன்னொரு காலி பண்ணுது. எல்லாம் அப்படி தானே, மிருகங்களும் அப்படி தான். மான புலி வேட்டையாடுது, ஒண்ணு ஒண்ணு தூக்குதுல. கோழியை கழுகு தூக்குது, கழுகு பாம்பு தூக்குது, இது அதை சாப்பிடு, அது இதை சாப்பிடுதுன்னு ஒன்றை ஒன்று அப்படி சாப்பிட்டு வருகிற காரணத்தினால்தான் அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை முறையாக நியாயமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது. ஆக்சிஜனுடைய தேவை பற்றாக்குறை இல்லாமல் மனிதர்கள் நல்ல முறையில் சுவாசிக்க முடிகிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்றதா இருந்தா, சைவ பிரியர்களுக்கு நம்ம பார்வையில மரக்கறி உணவை எல்லாம் சைவம் தானே வச்சிருக்கிறோம். சைவ பிரியர்களுக்கு நல்லது செய்யறத ஒரு காரியம், நீங்க இது மாதிரி ஆடு மாடுங்கிற ஆசாமிகளை பார்த்தா அவங்களுக்கு கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணணும். ஏன் இந்த இடம் தான் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால. அப்ப எனக்கு கத்திரிக்காய்த்தான் வேணும்னு எல்லாரும் போயினா ரேட் ஏறி போயிடும். ஆகிற ஒருத்தரும் ஒண்ணு ஏழை பெரும்பெரும் கோடி அம்பானியும் பில்கேட்ஸும் மாத்திரம் தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு மற்ற எல்லாரும் மண்ணில் தின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். எனவே இந்த உயிர்களை கொள்வதுங்கிறது பொதுவாக உயிரை கொல்லக்கூடாதான். யானை தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கொன்றால் பாவம் தின்றால் போச்சுமா. ஒரு நியாயத்துக்கு தேவைக்காகவே கொள்ளுங்க, தேவை இல்லாமல் கொள்ளாதீங்க. ரசிக்கிறதுக்காக, விளையாட்டுக்காக அது மாதிரி கொள்ளாதீங்க. அதனால் உனக்கு பயன் இருக்கிறதா, மனித குலத்திற்கு நன்மை இருக்கிறதா, அப்ப நீங்க அந்த உயிர்களை கொண்டு கொள்ளுங்கள். இப்ப இந்த உயிர்களை கொள்வதனால் பயனுக்காகத்தான் கொல்லப்படுகிறது, மனித குலத்துடைய நன்மைக்காகத்தான் கொல்லப்படுகிறது. இதை கொன்றால்தான் உலகத்தின் அனைத்து உயிர்களும் சுபிச்சமாக வாழ முடியும் என்ற காரணத்தினால் இஸ்லாம் இந்த சட்டத்தை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறது. முஸ்லிம்களை உருவங்களை வைத்து வணங்காதது ஏன்? ஜெய் கண்ணன். ஜெய் கண்ணன். தம்பி கண்ணன் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாரு, உருவம் இல்லாம ஏன் வணங்குறீங்க அப்படிங்கிறார். உருவம் இல்லாமல் வணங்குறதுக்கு வந்து பரவலா முஸ்லீம்கள்ல கூட பல பேர், பெரும்பாலான முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன காரணம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய கடவுளுக்கு, அவங்க நம்பக்கூடிய கடவுளுக்கு உருவம் கிடையாது, அதனாலதான் உருவம் இல்லாமல் வணங்குறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நாங்கள் நம்புகிற இறைவனுக்கு ஒரு அழகான உருவம் இருக்கிறது, அழகிய தோற்றத்தோடு இறைவன் இருக்கிறான், இப்படி நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா யாருமே அந்த இறைவனை நாங்க பார்த்ததில்லை. இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற இந்த சித்தாந்தம், இந்த கொள்கை எப்படி மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சுன்னா, பெரும்பாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுல இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடியது எது சொல்லுச்சுன்னா, நாகூர் அனிபாவுடைய பாடல்கள் தான் சொல்லுச்சு. அவர் படிப்பார் பாட்டு, அதுதான் இஸ்லாமிய பாட்டு அப்படிதான் பேர் வச்சிருப்பாங்க, இஸ்லாமிய பாடல். இஸ்லாமிய பாடல் ஒரு பாடல் கிடையவே கிடையாது. இந்த மியூசிக் போக்குவரத்து எல்லாம் போட்டுக்கிட்டு அடிச்சா அது இஸ்லாமத்தோட சம்மந்தப்படவே செய்யாது. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, அவர் பாடல்ல பல்வேறு பாடல்களை சொல்லும் பொழுது உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் போட்டு வச்சிருக்கிறார். இதை கேட்டு கேட்டு முஸ்லீம்கள் மத்தவங்களை என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நெசமாவே இறைவனுக்கு உருவம் இல்ல. ஆனா நாங்க உருவம் இல்லாம வணங்குறதுக்கு காரணம் என்னன்னா, அழகான உருவம் இருக்குது, என்னன்னு தெரியலையே. நான் பார்க்கல, என்னுடைய பெற்றோர்கள் பார்க்கல, எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தந்த நபிகள் நாயகம் பார்க்கல, உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் பார்க்கவில்லை. எல்லோருமே மரணித்ததற்கு பிறகு, உலகம் அழிந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய சன்னிதானத்தில் நியாய தீர்ப்புக்காக எழுப்பப்படுவோமே, அப்பந்தான் இறைவனை பார்ப்போம். இப்போ நாங்கள் யாருமே பார்க்கலங்கும் பொழுது பார்க்காத உருவத்தை எப்படி வரைகிறது? சில பேர் வரையலாமே, கற்பனையில் வரலையா, வரையலாம் தானே. பெரும்பாலும் வரைஞ்சி வச்சிருக்கிற கற்பனையில் தான் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ கடவுளர்கள் என்று சித்திரம் வரைஞ்சிருக்கிறாங்களே, ஒவ்வொரு சாமிக்கும் இந்த தோற்றம் இந்த வடிவம்னு வச்சிருக்கிறாங்களே, எல்லாருமே பார்த்தா வரைஞ்சிருக்கிறாங்க. இந்து மத சித்தாந்தமே என்ன சொல்லுது, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் வந்து பார்த்தேன்னு சொல்கிறானோ அவன் பார்க்கல போய் சொல்கிறான், எவன் பார்த்துட்டானோ அவன் சொல்ல மாட்டான். நெசமாக ஒருத்தன் சொன்னாம்னா அவன் பார்க்கலன்னு அர்த்தம், சொல்லாதவன் தான் வாய்ப்பத்தி இருப்பான் பார்த்தவன். இப்போ வரையப்பட்டிருக்கிற சித்திரங்கள் அனைத்துமே கற்பனையில் வரையப்பட்டிருக்கிறது. கற்பனையில் வரைஞ்சா என்ன சிக்கல்னா, உள்ளதை கற்பனை பண்ணி வரைஞ்சிட்டா தப்பிச்ச பிரச்சனை இல்லை. ஏடா குணமா வரைஞ்சி வச்சா, கடவுள் பெரிய அந்தஸ்து உள்ளவர் நம்புறோம், அவர் ரொம்ப ஆற்றல் உடையவர் நம்புறோம், அவரை கேலி செய்யற மாதிரியோ அவருடைய அழகை குறைவுபடுத்துற மாதிரியோ அவரை கிண்டல் அடிக்கிற மாதிரியோ நான் வரைந்த உருவம் இருந்து விட்டால் கடவுள் கேள்வி கேட்பாரு, என்ன இப்படி வரைஞ்ச, நான் இப்படியா இருக்கல, என் மூஞ்சி பாடுறா. மறுமையில மரணத்துக்கு பிறகு எழுப்பி கேட்டார்னா, என்ன பாரு, நான் மாதிரியே அந்த உருவம் இருக்குது அப்படின்னு கடவுள் இடத்துல பதில் சொல்ல முடியாம போயிடுமே என்ற அச்சத்தினால்தான் நாங்கள் யாருமே வரையல. வேணாம்ப்பா பார்க்கல, எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு. அதனால தான் கற்பனையில் வரைகிறதுனால தான் கடவுளை கண்டமாணிக்கு அசிங்கப்படுத்தி எல்லாம் நமக்கு ஒரு தோற்றத்தை விரும்ப மாட்டோம், அதை கடவுளுக்கும் கொடுத்து வச்சிருப்போம். வச்சிருக்கோமா இல்லையா?
நமக்கு ஒரு விதமான நம்மளுடைய உடல்ல தொப்பை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம தொப்பையை நம்ம விரும்புறோமா? தொப்பையை குறைக்கிறதுக்காக வழி இருக்குதா? எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பண்ணி உடம்ப ஸ்லிம் ஆக்குறதுக்காக ரூட் இருக்குதா? தேடி தேடி அலையிறோம். எனக்கு நல்லா இருக்கணும்னா தொப்பை இருக்கக்கூடாதுன்னு விரும்பிட்டு கடவுளுக்கு தொப்பையை வச்சு விடுறாங்க. என் மூக்கு நல்ல கிளிமூக்கு மாதிரி நல்ல நீட்டா கத்தி மூக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறான். ஆனால் கடவுளுடைய மூக்கை அதிகாரமாக கட்டி விட்டுறாங்க. என் பல்லு அழகாக நேராக அடுக்கி வச்ச பல்லு மாதிரி இருக்கணும்னு பல்லு செட்டு மாதிரி பல்லை வைக்கிறதுக்காக போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றாங்க. கடவுளுடைய பல்லை கோரமாக்கி வச்சிடுறாங்க. என்னை சாந்தமானவனாக மக்கள் மத்தியில் காட்டணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் கடவுளை பற்றி சொல்லும்போது ரொம்ப கடுமையானவனாக கையில் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு எப்போ பார்த்தாலும் நாக்க துருத்திக்கிட்டு மனுஷனை மிரட்டுறதாக, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா கற்பனையின் விளைவு. எல்லாம் அவங்கவுங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தினுடைய விளைவு தானே. ரெண்டாவது, கற்பனை வரும்பொழுது ஆளாளுக்கு எக்கச்சக்கமான உருவம் வந்துடும். ஒரு கடவுளாக இருந்தாலும் என் கற்பனைக்கு நான் வரைவேன், உங்கள் கற்பனைக்கு நீங்கள் வரைவீங்க. எது உண்மையான உருவம், எதை நோக்கி சிந்தனை செல்வது, அது கூட இல்லாமல் போய் திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க. திருவள்ளுவருடைய உருவ சிலையை உருவ படங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா? கன்னியாகுமரிக்கு போங்க, கருணாநிதி பெருசாக கட்டி வச்சிருக்கிறார். திருவள்ளுவர் நிற்க விட்டுருக்கிறார்ல அந்த இந்த சங்கமத்தில், கடல் சங்கமத்தில் அங்கே உள்ள அந்த திருவள்ளுவருடைய சிலையும் நம்ம பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் வச்சிருக்கிற திருவள்ளுவருடைய போட்டோ ஒரே மாதிரி இருக்குதா? இந்த இதுக்கு போய் பாருங்க, திருச்சிராப்பள்ளியில் தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்கிறது, அங்கே திருவள்ளுவருடைய ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரி சிலையும் திருச்சிராப்பள்ளி சிலையும் கம்பேர் பண்ணுங்க, இது ஒரு மாதிரி இருக்கு, அது ஒரு மாதிரி இருக்கு. இதுல பெருசு பெருசா தலைக்கு மேல குடுமி வச்சிருக்கிறாரு, அதுல நீட்டா கிராப் பட்டி வச்சிருக்கிறாரு, இதுல பெரிய தாடி இவ்வளவு பெருசுக்கு நெஞ்சு வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கிறாரு, அதுல ஸ்லிம்மா அழகா தாடியை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதைத்தான் மைண்ட்ல கொண்டு செட் பண்றது? அப்ப தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். காணாத ஒன்றை கற்பனையில் வரைவது தேவையற்றது. இன்னும் சொன்னா, நம்ம உருவங்களை உருவாக்கினா கூட உருவாக்கக்கூடிய மக்களும் அதை பயன்படுத்துறது இல்லைங்க. உருவம் இப்போ நாங்கள் வந்து உருவத்தை வைக்கிறோம்னா அப்போ தான் ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. நிஜமாக நீங்கள் உருவங்களை பார்த்து உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துறது உண்மையாக இருந்தால், நான் பார்த்த வரைக்கும் கோவில்களில் பார்க்குறோம், மற்ற மற்ற இடங்களில் சாமி கும்பிடக்கூடிய இடத்துல பார்க்குறோம், சாமி கும்பிடக்கூடிய மக்கள் எல்லாம் முன்னாடி உருவம் இருக்கிறது எப்படி கும்பிடுறாங்கன்னா, கைகளை எடுத்து கண்ணை பொத்திக்கிட்டு கும்பிடுறாங்க. உருவம் வச்சதே கான்சென்ட்ரேஷனுக்கு தானே. உருவத்தை முன்னாடி வச்சு கண்ணை பொத்திக்கிட்டா, அப்போ உருவத்தை நம்ம அழுக்காடி வைக்கலன்னு விளங்குது. அப்போ இது மாதிரியான காரணங்களினால தான் உருவம் தேவையில்லை. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, நம்ம யாரும் பார்க்கல, தேவையில்லாமல் அறவுறையாக வரைஞ்சி விட்டு வறுமையில் இறைவனுடைய கேள்விக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற அச்சத்தின் விளைவாகத்தான் இறைவனுக்கு சித்திரம் இல்லாமல் வெறும் திசையை நோக்கி நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை, இலங்கையை சேர்ந்த ஒரு சிறுமியை வந்து அரபு நாட்டில் ஒரு தலையை துண்டிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கொடுமை நடந்திருக்கு. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா நாங்கள்லாம் மனித உரிமை மீறல் எங்கெங்கே நடந்தாலும் மனிதநேயத்தோடு கொடுக்குற ஆட்கள். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து விடைய சொல்லி தான் ஆகணும். அண்ணன், ஒரு சுரேஷ் பாபு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, இலங்கையை சார்ந்த ஒரு பெண் 2004 வேலைக்கு போகிறாங்க சவுதி அரேபியா நாட்டுக்கு. அங்கே போன இடத்துல ஒரு அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தையை கழுத்தை நெறித்து கொலை செய்த வழக்குக்காக குற்றம் சாட்டப்பட்டு, அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு சான்றுகள் அடிப்படையில், அறிவியல் பூர்வமான நிரூபணங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சமீபத்தில் மரண தண்டனை கொடுத்தார்கள். இப்போ ஐயாவுடைய கேள்வி தான், இது வந்து மனித உரிமை மீறலாக இருக்குது, எப்படி இது மாதிரி மரண தண்டனை கொடுக்குறீங்க, உயிரை கொள்றீங்க, ஒரு மனுஷன் உயிரை கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸு? ரெண்டாவது, சின்ன பிள்ளை வேற, சிறுமி வேற, சிறுமியை போய் எப்படி கொலை செய்யலாம், அதனால இதுக்கு நீங்கள் விட சொல்லணும்னு கேட்குறாங்க. இதில் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்வதற்கு. முதல்ல, தமிழ்நாட்டு பத்திரிகைகள், பல பத்திரிகைகள் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. வார இதழ்கள், மாத இதழ்கள், தினசரிகளில் எல்லாத்துலேயுமே வந்துச்சு, சிறுமிக்கு மரண தண்டனை இந்த டைட்டிலோடு வந்துச்சு. இது ஒரு பெரிய அவதூறு செய்திங்க. ஏன்னு கேட்டால், சிறுமினா யார், சிறுமியுடைய வயது என்ன, பாஸ்போர்ட்டில் போடப்படுற அந்த பெண்ணு இலங்கையிலேருந்து போனால, அவருடைய கடவுச்சீட்டில் போடப்பட்டிருந்த பர்த் சர்டிஃபிகேட் அடிப்படையில் அந்த பெண்ணுடைய வயது 30 தூக்கில் போடுற நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வயசு 30 வயசில் உள்ள பிள்ளைய சிறுமின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு பத்திரிகைகள்லாம் எழுதுதுன்னா என்ன அர்த்தம்? 30 பிள்ளைய சிறுமின்னு சொல்லி தலையை தடவி விடுவீங்களா? 2 பிள்ளை வருது, தலையை தடவி விட்டு கொஞ்சவியல்ல, 30 சின்ன பிள்ளை வந்துச்சுன்னு தடவியலை? அப்போ இஸ்லாத்தை விமர்சிப்பதற்காக
ஒரு செய்தியை மறைத்து திரித்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக மீடியாக்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துதுன்னு அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக சில பத்திரிகைகள் இப்படி ஒரு தப்பான செய்தி அதுக்கு ஆதாரத்தோடு நிறைய நம்ம வெளியிட்டு இருந்தோம் நம்முடைய இதழ்கள் எல்லாம் அதற்கான சான்றுகளை வெளியிட்டு இருந்தோம் கவர்மெண்டே வெளியிட்டு அந்த சான்றுகளை எல்லாம் வெளியிட்டு 30 வயசு பிள்ளைய சிறுமின்னு சொல்ற இது ஒண்ணு அது தப்பான செய்தி அவதூறு ஒண்ணு ரெண்டாவது சரி இது மனித உரிமை மீறல் அப்படின்னு இது மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அந்த புள்ள செஞ்ச காரியத்தை மட்டும் வரவேற்கிறதா அதுக்கு என்ன செய்யறது இந்த 30 வயது பெண்ணு ரிசானா இருக்கிறாள அவள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு 6 மாத குழந்தையை கழுத்தை நெறித்து கொலை செய்திருக்கிறாள் அப்ப அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுடைய நிலைமை என்ன இவளுக்கு மனித உரிமை மீறல் தண்டனை மனித உரிமை மீறல் என்று சொன்னால் அப்ப 6 மாச கை குழந்தை இழந்து நிக்கிறாங்களே பெற்றெடுத்த பெற்றோருடைய நிலைமை என்ன அதுக்கு இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் யாருமே பதில சொல்ல காணும் அடுத்து பாத்தீங்கன்னா மனித உரிமைனா இந்த மனித உரிமை பேசக்கூடிய எல்லாரும் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே அயோக்கியர்களுடைய மனித உரிமையை தான் பேசுறாங்களே தவிர யோக்கியர்களுடைய மனித உரிமை எவனும் பேச காணும் எவ்வளவு பேர் மனித உரிமை பேசு இந்த மரணத்தினை சார்ந்து பேசக்கூடிய எல்லா மனித உரிமை ஆர்வலர்களுமே அயோக்கியத்தனம் செஞ்சவன் திருடன் கொலகாரன் கொள்ளக்காரன் அவனுடைய உரிமையை மட்டுமே பேசுறாங்க அவனால் பாதிக்கப்பட்டு நிக்கிறான் அவனுடைய உரிமையை யாரா பேசுனாங்களா அவன் கொல்லப்பட்டான் இப்ப மரண தண்டனை கொடுக்கறோம் ஏன் கொடுக்கறோம் சும்மா 10 ரூபாய் திருடி போட்டான் அப்படியா என்ன வந்து இடிச்சு போட்டான் அப்படியா சின்ன சின்ன வழக்குகளுக்கா ஒருவர் கொலை செய்ததற்காக பழிக்கு பழி என்ற அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது இந்த தண்டனை வழங்கினா தான் உலகத்துல மனித உரிமையை நிலைநாட்ட முடியும் 10 பேர் உயிரை நீங்க பறிச்சீங்கன்னா 10,000 பேருடைய உயிரை காப்பாத்தலாம் 10 பேருடைய உயிரை கொள்வதற்கு நீங்கள் தயங்கினால் லட்ச லட்சமா அவங்க கொண்டுகிட்டே இருப்பாங்க எவன் கேட்க போறான்ற தைரியம் வராதா நம்ம நாட்டில எல்லாம் கொலைகள் பெருகி போனதுக்கு அதுதான் காரணம் அரசியல் கொலைகள் சர்வசாதாரணமா நடக்குது வாரத்துக்கு ரெண்டு நடக்குது பத்திரிகையில திறந்து பார்த்தா சின்ன அற்பத்தின அற்பமான மேட்டர்கள்லாம் குத்திட்டான் கொண்டுட்டா செய்தி வருது எதனால வருதுங்கிறீங்க அவங்க என்ன நடந்துட என்ன செஞ்சிட போறாங்க நீ ஒருத்தனை கொண்டா நீ உலகத்துல உயிர் வாழ முடியாது ஒன்ன கொண்டு போடுவாங்க ஒன்ன தூக்கல போட்டுருவாங்க அப்படிங்கிற அச்ச உணர்வை அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தினா அற்பமான விஷயத்துக்கு ஆயுதம் தூக்குவாங்களா அடுத்தவங்க கொல்லணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு வருமா இன்னைக்கு உலக நாடுகள்லயே சமீபத்துல டெல்லி கற்பழிப்பு வழக்கு நடந்துச்ச டெல்லி கற்பழிப்பு வழக்கின் பொழுது துக்ளக்கு பத்திரிகையிலே வந்து ஒரு செய்தி துக்ளக்கு பத்திரிகை பத்தி தெரியும் எல்லாத்துக்கும் அவர் வந்து இஸ்லாத்தை பத்தி எப்படி எழுதுவாரு ஒரு மடக்கு தண்ணி கூட குடிச்சு எழுதுவாரு அவர் அந்த துக்ளக்கு பத்திரிகை ஆசிரியர் எழுதிட்டு வர்றாரு ஒவ்வொரு நாட்டுடைய குற்ற விகிதாச்சாரங்களை போட்டுட்டே வர்றாரு போட்டுட்டே வரும்போது நம்ம நாட்டுல இந்த பாலியல் குற்றங்கள் கிரிமினல் குற்றங்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது அமெரிக்காவோடு ஸ்பெயினோடு இலங்கையோடு இப்படி பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய நாட்டிலே நடைபெறுகிற கிரிமினல் வழக்குகளின் எண்ணிக்கை குறைவு சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு இதைவிட குறைவாக எங்காவது நடக்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற அரபு நாடுகளில் தான் இதை விட கிரிமினல் வழக்குகள் குறைந்திருக்கிறது கண்ணுக்கு எதிரில் தெரியுது அங்க ஏன் இவ்வளவு குறைஞ்சிச்சு இவ்வளவு தூரம் அடுத்தவனை கொல்றது கற்பழிக்கிறது இது மாதிரியான காரியங்கள் உலகத்திலேயே ரொம்ப கம்மி சவுதி அரேபியால எதனால சவுதி அரேபியால குறைஞ்சிச்சு அங்க உள்ள மக்கள்லாம் ரொம்ப புனிதர்களா பாவமே செய்யாத அளவுக்கு வானத்திலிருந்து குதித்தவர்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் நம்மள மாதிரி தான் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் அயோக்கியனா மாறி போயிருவான் அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருந்தாலும் கூட அந்த நாட்டிலே இருக்கிற கடுமையான தண்டனை சட்டம் அடுத்தவன் உயிரில கைய வச்சா எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் இது மாதிரியான எல்லை மீறிய குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் 1995 நினைக்கிறேன் அப்போதைக்கு அந்த தேசத்தினுடைய மன்னராக இருந்தவருடைய அண்ணனுடைய மகள் மன்னருடைய அண்ண மக அவள் மீது ஒரு பாலியல் வழக்கு சுமத்தப்பட்டு 95 மன்னரின் அண்ணன் மகள் தூக்கில போடப்பட்டால் யாருக்கு விதிவிலக்கு கிடையாதுங்க நாட்டில் இப்படி இருந்தா தான் நாட்டில் குற்றத்தை குறைக்க முடியும்னு சட்டம் 4 பேரை கொலை பண்றாங்க அரசாங்கம் காலி பண்ணுது 400,000 மக்கள் பாதுகாப்போட வாழ்றாங்க நீங்க 4 பேரை கொலை பண்ணக்கூடாது கொலை பண்ணக்கூடாது மனித உரிமை மீறல் மீறல் நீங்க பேசி பேசி ஊருக்குள்ள 4,000 பேரை கொண்டுகிட்டு இருக்கிறான அவனை பத்தி கண்டுகிட்டீங்களா அவங்களுடைய உயிர்களை பத்தி இவங்க பேசினாங்களா யாரும் வாயை திறக்கிறது இல்லை இன்னும் சொன்னா இதை கூட இஸ்லாம்னு வரும்பொழுதுதான் இந்த மனித உரிமை அமைப்புகள் பேசுறாங்க நான் தெளிவான குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நான் ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசல
இந்த விஷயத்தை கூட மரண தண்டனை மேட்டர் கூட இப்ப டெல்லி வழக்கு வந்துச்சு, கற்பழிப்பு வழக்கு. நாடு முழுக்க என்ன பேசப்பட்டுச்சு, மனித உரிமை அமைப்புகள் வாயை திறக்கல, மற்றதுக்கெல்லாம் வாயை திறந்து பேசுறாங்க. விடுதலை புலிகள் அந்த முருகன், சாந்தன், பேரறிவாளன் அவர்களுடைய வழக்கு வரும்பொழுது குரல் கொடுத்தாங்க, மரண தண்டனை கூடாது. இது மாதிரி பல வழக்குகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அப்சல் குருவுக்கு கூட கொடுத்தார்கள், அஜ்மல் கசாபுக்கும் கொடுத்தார்கள். நாங்க முஸ்லீமும் முஸ்லீமில் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம், நியாய அநியாய அந்த ஒரு ஒரு அளவுகளில் தான் நிற்போம். இப்ப என் கேள்வி என்னன்னா, டெல்லியில ஒரு பெண்மணி கற்பழிக்கப்படுகிறாள், நாடே கொந்தளிக்குது, மக்கள்லாம் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அத்தனை மக்களும் வைத்த கோரிக்கை என்ன, சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடு, ஆளை காலி பண்ணி தூக்கு. குடும்பத்தார் சொன்ன செய்தி இது, மரண தண்டனை தான் இதுக்கு தீர்வு. என் பிள்ளையை சீரழிச்சு கொன்னவனுக்கு அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. அதைத்தான் நாங்க விரும்புறோம் அவங்க சொன்னாங்களே, அப்போ அதை எதிர்த்து வாயிடுறாங்களா எல்லாம் அப்படி அப்படி அடக்கி சொன்னாங்க. ரொம்ப வெளியே தெரியாத அளவுக்கு, ஏன் மக்கள்லாம் வேணும் வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்தா நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் உன் குடும்பத்தில் நடந்தா ஒத்துக்குவியா, உன் அக்கா தங்கச்சிக்கு நடந்தா ஒத்துக்குவியா, அப்படி எல்லாம் நம்ம மானம் போற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்கன்றதுக்கு பயந்துகிட்டு மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே வாயை பொத்துனீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த வழ குற்றங்களை குறைச்சு நாட்டில் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டணும்னா, மக்களை சுபிச்சமாக வாழ வைக்கணும்னா தண்டனை கடுமையாக இருக்கணும். போன தடவை போன பீரியடில் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல துணை உள்துறை அமைச்சராக இருந்த, துணை பிரதமராக இருந்த லால்கிஷன் அத்வானி பாராளுமன்றத்திலே சொன்ன செய்தி, நம்ம நாட்டில் கற்பழிப்பு வழக்குகளையும் கொலை குற்றங்களையும் குறைக்க வேண்டும் என்றால் அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வா, அங்கே அப்படிதான் மக்கள் மத்தியில் வச்சு நிப்பாட்டி மரண தண்டனை விதிப்பாங்க. அதை பார்த்து பயத்தில் பல பேர் நிர்பந்த சூழ்நிலையில உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ரெண்டு பேர் இருப்பான், சிந்திச்சு யோசிச்சு திட்டமிட்டு கையில் ஆயுதம் தூக்கக்கூடிய ஆயுதம் தூக்குகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்களே, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி டீம் டீமா இது மாதிரி கொலை செய்யக்கூடிய டீம் குற்றவாளிகள் தீவிரவாதிகள் வேற எந்த நாட்டிலையும் இல்லைங்க. அப்ப இதுக்கு தான் இஸ்லாம் வந்து கடுமையான தண்டனையை சொல்லி இருக்கிற சவுதி அரேபியாவில் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதை போய் நீங்க எப்படி குறை சொல்றீங்க, சிறுமின்னு சொன்னது போய் மரண தண்டனை கொடுத்த உரிமை மீறலாம், அப்போ பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய குடும்பத்தாருக்கு என்ன, அதுக்கு உங்களிடத்துல பதிலை காணோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது கூட, பழிக்கு பழின்ற சட்டத்தை செய்யும் போது கூட, அதை தீர்ப்பளிக்கிற அதிகாரத்தை யாரு கையில் கொடுத்துருக்கிறது தெரியுமா, இஸ்லாம். நம்ம நாட்டில் தீர்ப்பு சொல்றது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தீர்ப்பு சொல்வார் மரண தண்டனையை, அதை தாண்டி ஒருத்தர் சொல்றதா இருந்தால் நாட்டுடைய ஜனாதிபதி சொல்வார், ஜனாதிபதி தீர்ப்பை மாத்தி எழுதிட்டாரு, நான் இவருடைய கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டாருனா தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் ஃபைனல் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட்டும் ஜனாதிபதியும். ஆனா இஸ்லாம் எங்க கொடுத்துருக்கு தெரியுமா, பாதிக்கப்பட்டவருடைய கையில கொடுத்துருக்கிற இந்த ரிசானா மேட்டர்ல சவுதி கவர்மெண்ட் மன்னர் இருக்கிறார, மன்னர் அந்த குடும்பத்தாரிடத்தை அழைத்து பேசுகிறார். உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. நீங்க என்ன பேசுறாரு, இந்த பிள்ளைய மரண தண்டனை கொடுக்க கூடாதுன்னு இலங்கையிலேருந்து எனக்கு நெருக்கடி வருது, ஐநா சபை நெருக்கடி கொடுக்கு, மனித உரிமை அமைப்புகள் நெருக்கடி கொடுக்குறாங்க, பல்வேறு நாட்டு தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதனால இந்த குழந்தையை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக நான் உங்களுக்கு 5 கோடி நம்ம ரூபா கணக்கு இந்திய ரூபாய் கணக்குக்கு சொல்றதா இருந்தா 5 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் தர்றேன், இந்த 5 கோடி ரூபாயை நஷ்ட ஈடாக பெற்றுக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணை நீங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள். மன்னரால கூட தீர்ப்பை மாத்த முடியல, அவங்க கடைசி வரைக்கும் உறுதியா நின்றுட்டாங்க, இல்ல என் பிள்ளைய கொலை செஞ்சவளுக்கு அவளுக்கு அது மாதிரி தண்டனை கொடுத்தாகணும், அப்பதான் இனிமேல் கொண்டு வேற யாரும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, அந்த தைரியம் யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா உறுதியா நின்னதுனாலதான் தூக்கில போட்டாங்க. அப்ப இது ஒரு நியாயம், நியாயம் இல்லைன்னு யாரும் சொல்லையில, சும்மா உரிமை உரிமை பேசக்கூடாது, காரண காரியத்தோடு பேசணும். இன்னும் சொன்னா இந்த செய்தியை தமிழ்நாட்டில் நக்கீரன், ஜூனியர் விகடன் இந்த பத்திரிகைகள்லாம் எழுதியிருந்தாங்க, இந்த மரண தண்டனையை எதிர்த்தும் ரிஷானாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனை எதிர்த்து எதிர்த்து எழுதியிருந்தாங்க. ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட நக்கீரன் பத்திரிகையில் வந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி நல்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, மனுஷிய புத்திரனு வந்து அதை நானும் அங்கீகரிக்கிறேன், அதனால இந்த மரண தண்டனையை ரத்து பண்ணியிருக்கணும் கண்டிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். அத்தனை பேருக்கும் நாங்கள் முறைப்படி தபால் எழுதினோம், பொதுவாக போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுக்க ஒட்டினோம்,
இந்த மரண தண்டனை கூடாது என்பவர்களையும் ரிசானாவுடைய வழக்கு அதுல வந்து அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று யாரெல்லாம் அதை கண்டிக்கிறார்களோ அவர்களையும் பொது மேடையிலே விவாதத்திற்கு அழைத்து பொதுவாக நோட்டீஸ் போஸ்ட் ஓட்டணும். துணியை விட நக்கீரன் இதை ஆதரிக்கிற யாரேனும் எங்களோடு விவாதிக்க தயாரா? நீங்கள் சொல்லக்கூடியது பொய் குற்றச்சாட்டு. இதுதான் மனித உரிமையை தவிர நீங்கள் சொல்வது மனித உரிமை கிடையாது. இதை நாங்கள் தர்க்க ரீதியான ஆதாரங்களோடு நிரூபிக்க தயார், எங்களோடு விவாதிக்க தயாரா என்று கருணாநிதிக்கு லெட்டர் எழுதணும். நீங்க கூட ஆன்லைன் pj.com என்ற வெப்சைட் எங்களுடைய இணையதளம் இருக்கிறது, அதுக்கு எப்போ அனுப்பணும் என்ன அந்த காப்பி ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கூட போட்டு வச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளுக்கு அனுப்பணும். பொதுவாக மக்கள் பார்வையில் போடுற மாதிரி படுற மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டணும். நெசமா கண்டிக்கிற ஆட்கள் அதுல உறுதியான கண்டிச்சுதான் வந்திருக்கணும்ல. அந்த கொள்கையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கரெக்ட் தான், வர்றது கொடுக்கவே கூடாது, அது இந்த உலகத்தை விட்டு அதை நீக்கணும், எத்தனையோ நாடுகள் நீக்கிட்டாங்க, நம்ம நாட்டிலே அது மாதிரி நீக்கிடணும் என்ற கொள்கையில் அவர்கள் உறுதியானவர்களாக உண்மையாளர்களாக இருந்திருந்தால் அவர்கள் எங்களோடு விவாதத்திற்கு வந்து அதை நிரூபித்திருக்க வேண்டும். ஒருத்தர் நிரூபிக்க வர்ற இப்ப கூட சபையில சொல்றோம், ஐயாவுடைய கேள்விக்கு பிரதிபர்களாக இப்பவும் நாங்கள் தயார். ஐயா முடிந்த பிறகு கூட நாங்கள் விவாதத்துக்கு வர்றோம், ஆளை கூட்டிட்டு வர்றோம், பேசுறோம் என்று சகோதரர் வாக்குறுதி கொடுத்தால் முடிஞ்ச உடனே ஒப்பந்தம் போட்டு என்னைக்கு விவாதம் எப்ப நடத்துறது என்பதை கையோடு முடித்து விட்டு ஒப்பந்த விவாத களத்திலே சந்திக்க தயார். இதுதான் தேவை, இதுதான் மனித உரிமை என்பதை நிலைநாட்ட நாங்கள் தயார் என்பதை ஒரு அறிவுகோளாவே சொல்லிக் கொள்கிறேன். ஜோதிராஜன் என்பது வந்து திரைப்படங்கள்ல வந்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக கட்டி வராங்க. சங்கமத்தில் வந்த துப்பாக்கி படம், சூர்வம் படத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து பலமாக தெரிவிச்சிங்க, இதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் எல்லா படங்கள்லையுமே தீவிரவாதிகளை வந்து முஸ்லீம்களாகவே காட்டி வந்த விஜயகாந்த் மட்டும் நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை? அவர் கட்சியில் வந்து உங்கள் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இத்தாடு வந்துக்கெல்லாம் கூப்பிட்டு ஸ்டில்லு கொடுக்குறீங்க, இதுக்கப்புறம்லாம் நாங்கள் பார்க்குறோம். கமல் விஜயை மட்டும் எதிர்க்கிற நீங்கள் ஏன் விஜயகாந்த் எதிர்க்கலை? இது வந்து அரசியல் நாடகமா இல்லை அடுத்து வர்ற பாராளுமன்ற தேர்தலை நோக்கியா? நல்லது சகோதரர், ஒரு நல்ல யதார்த்தமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது தீவிரவாதியாக காட்டிட்டாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் கண்டித்தா அவரையும் தானே கண்டிச்சிருக்கணும், விஜயகாந்தை கண்டிச்சிருக்கணும், அர்ஜுனை கண்டிச்சிருக்கணும். அர்ஜுனும் அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் தான், நிறைய படம் எடுத்திருக்கிறார். அவங்களையெல்லாம் கண்டிக்காமல் இவரை மட்டும் கண்டித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கத்தகுந்த பல நியாயங்கள் இருக்கிறார். நாங்கள் முதல்ல ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன், நாங்கள் அரசியல்வாதிகள் கிடையாது, அரசியல் ஆதாயத்திற்காக எதையும் செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது. அரசியல் களத்தில் நிற்கிறவங்க தானே அரசியல் ஆதாயத்துக்காக வேலை செய்யணும். நாங்கள் தேர்தலில் நிற்க எங்களுடைய பைலா விதிகளில் உள்ளது என்னன்னா, ஒரு காலத்திலும் எங்களுக்காக ஓட்டு கேட்டு நாங்கள் உங்கள் மத்தியில் வந்து நிற்க மாட்டோம், நான் எங்களை எம்பி ஆக்குங்க, எங்களை எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுங்க, எங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கோரிக்கையோடு உங்கள் மத்தியில் வந்து நிற்க மாட்டோம் என்று எங்கள் மக்களையெல்லாம் கூட்டி வச்சு இறைவன் மீது சத்தியமிட்டு மக்களிடத்தில் உறுதிமொழியாக அதை சொல்லியிருக்கிறோம். எங்கள் விதிகளில் ஒன்றாக சேர்த்துருக்கிறோம். அதனால அரசியல் ஆதாயத்திற்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் எதிர்க்கலை அப்படின்னா ரெண்டு காரணங்கள். ஒன்று வந்து பொதுவாகவே ஒரு காரியத்தை நம்ம வீரியத்தோடு எதிர்க்கிறோம்னா எடுத்த எடுப்பிலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஒருத்தர் மேலே ஏற்படுறார். யார் மேலே ஒரு கோபம் ஏற்படுறதா இருந்தாலும் சொல்லலாம், ஆரம்பத்தில் அவங்க ஒரு துறையை சார்ந்தவங்க தவறு செய்யும் பொழுது அது லேசான கோபத்தை ஏற்படுத்தும். அது சின்ன அளவில் கண்டிக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம், லேசாக போகிறான் பார்த்துட்டு அப்படின்னு நினப்போம். அதுக்கப்புறம் அந்த தவறு மீண்டும் தொடரும் பொழுது மீண்டும் கண்டிப்போம். ஒரு ஒரு எல்லை வரைக்கும் நம்ம பொறுத்து பார்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். பொறுக்க முடியாத எல்லை எப்போ வருதோ அப்போ தான் பாரதூரமான நடவடிக்கையில் இறங்குவோம். நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள் அப்படி தானே செய்கிறோம். ஒருத்தரை கடையில் வேலைக்கு வச்சுருக்குறோம், டெய்லி 9 மணிக்கு கடைக்கு வந்துருக்குமா சொல்லியிருக்கிறோம். மறுநாள் ஒரு நாள் 9:30 வந்தார், ஏ வாழ்ந்து எந்தா கரெக்டாக வரமாட்டியா, அவ்வளோதான். அடுத்து 2 நாள் ஆச்சு, திரும்ப 9:30, நேத்தே சொன்னோம்ல கேட்க மாட்டியா, திரும்ப 3 நாள் ஆச்சு, 10 மணி ஆச்சு, ஏ சம்பளத்தை பிடிச்சிருவோண்டா, அதுக்கப்புறமும் இல்லை லேட்டாகி 11 ஆச்சு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் போல இருக்கிற, இடத்த காலி பண்ணுறா. ஒரு கட்டம் வரணும்ல, எடு ஒரு தப்பு தான், ஆனால் அந்த தப்பை எடுத்த எடுப்பிலையே கண்டித்து பாரதூரமான நடவடிக்கை எடுத்துட மாட்டோம். ஆரம்பத்தில் பொறுத்து பார்ப்போம், அப்புறம் சொல்லி பார்ப்போம். இது சின்ன சின்னதான், விஸ்வரூபத்துக்கு எழுந்த அளவிற்கு விஸ்வரூபமாக பிரச்சனை புதாகரமாகலன்னா கூட ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னும் சொல்லிக் கொள்கிறதமாக சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களில் அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இது இப்படியே 1 by 1 சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து
நாங்கள் பொறுக்க முடியாத கட்டத்துக்கு இப்பொழுது வந்து விட்டோம். இது அவர் இவருங்கிறதுனால இல்ல. கமலஹாசன் ஒரு தனி அடையாளம், விஜயகாந்துக்கு தனி அடையாளம், அப்படி பிரிச்சு பாக்குறவங்களை இன்னும் சொல்ல போனா சினிமாக்காரங்கள் அத்தனை பேருமே ஒரே பார்வையில வைக்கிறவங்க. நாங்க சினிமா கூத்தாடினாலே நாட்டை சீரழிக்கிறவங்க. நாங்க சினிமாவுக்கு ஆதரவாளர்கள் கிடையாது, சினிமா பாக்குறவங்களே கிடையாது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல நான் பார்த்து, நான் படித்து கொண்டிருக்கிற கல்லூரி பருவத்துல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இதனால எந்த பயனும் கிடையாது. நம்முடைய காசு மட்டும் தான் வீணாகுது, நம்முடைய அறிவைத்தான் நாசமாக்குது, இதுவெல்லாம் சமூகத்துக்கு கேடு என்று என்னைக்கு விளங்குச்சோ அன்னையோட முழுக்கு போட்டதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சினிமா திரையரங்கத்துக்கு பக்கம் தலை வச்சு கூட படுத்தது கிடையாது. நாங்க அதைத்தான் எங்க மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இவர் சினிமா எடுத்தா ஓகே, அவர் சினிமா எடுத்தா ஓகே இல்ல என்ற பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தோம், திரும்ப திரும்ப வருது. ஒரு கட்டத்துல இவர் எடுத்தது எங்களை பொறுக்க முடியாத சூழலுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டு விட்டது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட தீவிரவாத சினிமாக்களுக்கும் விஸ்வரூபத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதுவரைக்கும் முஸ்லீம்களாகி எங்களை தீவிரவாதியை காட்டினாங்க, தீவிரவாதம் செய்யறாரு, துப்பாக்கி தூக்கிட்டு சுடுறாரு, குண்டு வச்சு தகர்க்கிறாங்க முஸ்லீம்கள், இவ்வளவுதான், பாகிஸ்தான்ல இருந்து வந்து குடியேறி நாட்டை கெடுக்கிறாங்க, எங்கள் மீது பழி போடப்பட்டுச்சு. ஆனா விஸ்வரூபம் என்ன செஞ்சு தெரியுமா, எங்களை தீவிரவாதியை காட்டுறதுங்கிறத தாண்டி எங்கள் மார்க்கத்தை தீவிரவாத மார்க்கமா சித்தரிச்சிருச்சு. இது இவ்வளவு இவ்வளவு டேஞ்சரா இருக்கு, அதான் முக்கிய காரணம். நான் துப்பாக்கி சரி போட பத்தோட பதினொன்னு போயிருந்திருப்போம். அதுல ஒவ்வொரு இந்த குற்ற செயலை செய்யும் பொழுதும் பின்னணியில குரானுடைய வார்த்தைகள் வசனங்களை அவர் ஓட விடுகிறார். அதுக்கு மேட்சா வர்ற மாதிரி குரான்ல நிறைய தண்டனை சட்டங்களை பத்தி வசனங்கள் இருக்கும்ல, தண்டனை அனுபவியுங்கள், இதுவெல்லாம் நீங்கள் செய்த காரியத்திற்குரிய வினைதான் என்று மரணத்துக்கு பிறகு இறைவன் நரகத்துல போட்டு வேதனை செய்யும் பொழுது மனிதர்களை பார்த்து என்ன சொல்வானோ அந்த மாதிரி வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அதை அரபியில அப்படியே அந்த மூல மொழியிலேயே பின்னாடி அந்த டெக்ஸ்ட ஓட விட்டு ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி அறுக்கிறான், எப்படியா இருக்கிறான், அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இறைவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், நான் தீவிரவாதிங்கிறது தாண்டி என்னுடைய மார்க்கமே எனக்கு அது சொல்லுது. நீ ஏன் தெரியுமா அப்படி செஞ்சா, குரான் அப்படித்தான் உனக்கு சொல்லி கொடுக்குது, இஸ்லாத்துல அப்படி அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்குது. இதுதான் எங்களை தாங்க முடியாத கட்டத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு. நாங்க கட் பண்ண சொன்னோமே, எதை கட் பண்ணாங்கிறீங்க, தீவிரவாத காட்சிகளே கட் பண்ணாங்க. கட் பண்ணி இப்ப வெளியில வந்துருச்சுல, வெளியில வந்த படத்திலையும் தீவிரவாத காட்சி இருக்கத்தான் செய்யுது. எதை கட் பண்ண சொன்னோம், இந்த ஓசைகளை தான் கட் பண்ண சொன்னோம். குரானை எங்க இஸ்லாத்தை கேவலப்படுத்துற மாதிரியான வசனங்கள் ஓடுது, அந்த வசனத்தை மட்டும் தான் கட் பண்ணி இருக்கிறாங்க. அதைத்தான் நாங்க கோரிக்கையா வச்சோம். அப்ப பிரச்சனைக்கு முக்கிய காரணம் எங்களை தீவிரவாதி என்பதை தாண்டி இஸ்லாத்தையே தீவிரவாத மார்க்கமாக ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் சித்தரிக்கிற ஒரு காட்சியாக அது வந்துருச்சுங்கிறது ஒண்ணு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, திரைப்படம் வெளியிடப்படக்கூடிய நாள்ல தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. சில இந்த அளவுக்குன்னா அதை ஏதோ ஒரு இந்து முஸ்லீம்ங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போகப்பட்டுச்சு. தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, அந்த பக்கம் இந்துத்துவ சக்திகள்லாம் சேர்ந்துருச்சு, விடக்கூடாது, அவனா நானான்னு பார்க்கணுங்கிற மாதிரி அது அது வந்து ஒரு திரைப்படத்தை எதிர்க்கிறோங்கிறத தாண்டி முஸ்லீமா இந்துவா, கமலஹாசன் எடுத்ததுக்காக வேண்டி இவங்க எதிர்க்கிறாங்க, இதே வந்து அமீர் எடுத்திருந்தா விட்டுருப்பா எதிர்ப்பாங்களா, அமீர் எதிர்த்தாலும் எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. யார் எடுத்தா என்ன, அமீரையும் நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை, அவரையும் சினிமா கூத்தாடிங்கிறோம், அவர் இந்த சமுதாயத்துக்கு கேன்சரு தேவையில்லாத புற்றுநோயினை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பிறகு அமீர் எடுத்தா மட்டும் நாங்கள் அதை ஆதரிச்சிருவோமா, அமீர் எடுத்தாலும் கண்டிக்கத்தான் செய்வோம். ஏதோ கமல் இந்து இன்னும் சொல்ல சில பேர் சொன்னாங்க, அவர் இந்து, அவரே சொல்றாரு நான் இந்து இல்லை, கமல் சொல்றாரு நான் இந்து கிடையாதுயா, இந்து இல்லை நான் ஒரு நாத்தியன் இருக்கிறாரு, இந்துவா முஸ்லீமானா சம்பந்தம் இல்லாம பிரச்சனை திசை திருப்பப்பட்டுருச்சு. இதுல இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததற்கு இஸ்லாத்தையே தீவிரவாதமாக சித்தரியதுதான் முக்கிய காரணம் என்று தெரிவித்துக்கணும். விழாப்பிறையில் 786 எண் போட்டிருக்குது, அதோட பொருள் என்ன? ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, முஸ்லீம்கள் வீடுகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு நிலா ஒன்று இருக்கும், பிறை ஒன்று இருக்கும், பிறைக்குள்ள ஒரு ஸ்டார் ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கம் மேலேயோ கீழேயோ 786 786 அப்படின்னு ஒன்று இருக்கும். இது பரவலாக பயன்படுத்துகிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதைத்தான் நாங்களே எங்கள் சமுதாயத்தை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மக்களை பார்த்து ஏன் கொஞ்சமாவது அறிவு மண்டைக்கு முழுக்க சம்மந்தம் இருக்கா, என்னத்தை போட்டு வச்சிருக்கிறிய அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அறிவுக்கு பொருந்தாத ஒரு வாதத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற காரியம் அது. முதல்ல சயின்ஸ் படி சொல்கிறதா இருந்தால்,
பெற பெறைக்கு உள்ள ஸ்டார் பெறைக்கு உள்ள ஸ்டார் இருக்குமா முதல்ல அறிவியல் பூர்வமா சிந்திச்சான் இப்ப நிலவு என்பது அது ஒரு தனி கோள் நட்சத்திரங்கள் என்பது ஒவ்வொன்றும் தனித்தனி கோள் ஒரு நிலவுக்குள்ள இன்னொரு வந்து வந்து அப்ப ரெண்டு முட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிடும் பூமிங்கிறது ஒரு கோள் நிலவுங்கிறது துணை கோள் இந்த ரெண்டு மிங்கிளாச்சுன்னா இல்லாம போயிடும் அப்போ நட்சத்திரமும் இருக்கக்கூடாது நிலவும் இருக்கக்கூடாது சயின்ஸ் படி பார்த்தாலும் அது ஏற்க தந்தது இல்லை சரி அந்த 786 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கதையை எங்க மக்கள் வச்சிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் உருவாக்குனதுன்னா இந்த நியூமாராலஜிங்கிறாங்கல்ல பெயரியல் எண்ணியல் அப்படின்னு பெயரை வச்சு நம்முடைய பெயர்களுக்கு இருக்கிற எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர் போட்டு அந்த நம்பரை கூட்டி அந்த கூட்டுத்தொகைகளை வச்சு சில செய்திகளை சொல்வது இதுதான் எண்ணியல் நியூமாராலஜிம்பாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி சொல்லித்தான் நாங்கள் எதையும் செய்யணும் நாங்கள் சாப்பிடுகிறோம் என்றால் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் சாப்பிடுகிறேன் இப்படி அது இது அதுக்கு அதுக்கு அர்த்தம் இதை செய்யணும்னு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இப்போ எங்கள் ஆட்களில் சில மேதாவிகள் என்ன யோசிக்கிறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு ரொம்ப பெருசாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் தேவையில்லாமல் டைம் ரொம்ப வீணாகிட்டு இருக்கு அதனால அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்தான் அலிஃபுங்கிறது அரபியில் ஒரு எழுத்து அலிஃப் என்றால் ஒன்று பா என்றால் இரண்டு ஜீம் என்றால் மூன்று தால் என்றால் நான்கு இதெல்லாம் அரபியில் உள்ள எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டான் நம்பரை கொடுத்துட்டு இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறேன் பாவுக்கு என்ன நம்பரு ரெண்டாம் நம்பர் எழுதிக்க அதுக்கடுத்து இசுக்கு என்ன நம்பரு 34 எழுதிக்க அதுக்கடுத்து இருக்கிற மீக்கு என்ன நம்பரு 210 எழுதிக்க இப்படியே எல்லா நம்பரையும் எழுதி கடைசியில் கூட்டு தொகையை கூட்டி பார்த்தா 786 வரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு எழுத்து எழுதிட்டு மூணு எழுத்துல முடிஞ்சு போச்சுல 786 போட்டு தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஒரு கிறுக்குத்தனமான வாதங்க எண்கள் என்பது எண்ணுவதற்கு தான் பயன்படுமே தவிர கருத்தை சொல்வதற்கு எண்களை பயன்படுத்தவே கூடாது இப்போ இந்த 786 இருக்குல்ல இதே 786 பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மட்டுமா பொருந்தும் வேற ஏதாவது எண்ணுக்கு கூட வார்த்தைக்கு கூட பொருந்ததானே செய்யும் வேற எத்தனையோ வார்த்தைகள் குழப்பி போட்டு நாங்கள் போட்டு பார்த்ததுல இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாங்கிறாங்கல்ல இந்து மக்கள் சொல்றீங்கல்ல இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவை நாங்கள் அரபியில் எழுதுறோம் ஹா ரே ரா மா ஒவ்வொரு எழுத்தா எழுதி ஹாவுக்கு என்ன நம்பர் ரேவுக்கு என்ன நம்பர் ராவுக்கு என்ன நம்பர் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்தா எங்க கணக்குப்படி 786 வந்துருச்சு இப்ப நீ போட்டது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா ரெண்டுக்கு தான் பொருந்ததே இது வந்து ஒரு கூறுகட்ட வாதம் எழுத்து வார்த்தைகளை வார்த்தையால் சொல்லணும் கருத்தை கருத்தால் சொல்லணுமே தவிர கருத்தை போய் எண்ணுக்குள்ள அடைக்க நினைச்சா இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்துடும் இது இஸ்லாத்துல சொல்லல நபிகள் நாயகம் எல்லாம் இப்படி காட்டி தரவே இல்லை நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் 786 போடுற பழக்கம்லாம் கிடையாது நாங்கள் எங்கள் மக்களை சொல்லி கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவையில்லை அந்த காரியத்தை செய்யாதீங்க அறிவற்ற ஒரு காரியம் என்று அதை நாங்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று கூடுதலாக இன்னொரு தகவல் அதை சொல்கிறதா இருந்தால் இந்த நிலாவும் பிறையும் வந்துச்சுல 786 இந்த வரலாறு நிலா பெற வந்ததுக்கு வரலாறு என்னன்னா அதுவும் இஸ்லாத்தோட சம்மந்தப்பட்டது இல்லை முஸ்லீம் லீக் கட்சி இருக்கல நாட்டில் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுடைய ஒரே கட்சி முஸ்லீம் லீக் தான் இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு ஏராளமான கட்சி பிரிவுகள் இருக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து எடுத்தா முஸ்லீம்களுடைய சபை அமைப்புனா முஸ்லீம் லீக் மட்டும்தான் முஸ்லீம் லீக்குடைய கொடியின் அமைப்பு பச்சை கலர் கொடியும் அதில் ஒரு பிறையும் அதுக்குள்ள ஒரு நட்சத்திரமும் பச்சை பிறை கொடி அப்படின்னா அதுக்கே சொல்லுவாங்க அது ஒரு கட்சியுடைய கொடி திமுக கொடி எப்படியோ அதிமுக கொடி எப்படியோ பாமக கொடி எப்படியோ அது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கொடி அந்த கொடியை தேவை அது முஸ்லீம்களுக்குரியது முஸ்லீம்களுக்குரியதுன்னு சொல்லி 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 இன்னைக்கு முஸ்லீம் லீக்கில் இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க முஸ்லீம் லீக்கில் இருக்கிறவர் போட்ட திமுக காரர் அதிமுக கொடியை வச்சா எப்படி அது மாதிரி இவர் வேற அமைப்பில் இருக்கிறாரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் வீட்டு வாசலை பார்த்தா பிறையை போட்டு சார் வச்சிருக்கு இதே நீ போட்டு வச்சிருக்கிற அவர் நினைச்சுக்கிட்டா நம்ம இஸ்லாத்தில் உள்ளது அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை அது ஒரு கட்சியினுடைய கொடி அதுவும் இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தி புரிந்து கொள்கிற விதமாக எந்த தகவலும் இல்லாத ஒரு காரியம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு சலாம் அலைக்கும் சகோதரர் அலைக்கும் அஸ்ஸலாம் நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்காடு போடுவது காரணம் என்ன முக்காடு பர்தா போன்ற கட்டுப்பாடு ஏன் நல்ல ஒரு அவங்க அவங்க துறை சார்ந்த ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க
என்னன்னா நாங்க ஆடை அணிகிறோம் இப்படி அணிகிறோம், முஸ்லீம்கள் ஆடை அணிகிறீங்க இப்படி முக்காடு போட்டு பரதா போட்டு டோட்டலாக ஃபுல்லாக கவர் பண்ணி முகமும் கையும் மட்டும்தான் தெரியுது, இது மாதிரி போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் முகத்தை கூட முடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது இஸ்லாம் சொல்லலை, அது எல்லை மீறிய கட்டுப்பாடு, ஓவரா கட்டுப்பாடாக இருக்கிறோங்கிற பேரில் அதிகபட்சமான கட்டுப்பாடை கொண்டு போயிட்டாங்க, அப்படி சொல்லலை. முகம் திறந்திருக்கணும், இந்த கைகள் முன் கைகள் சாமான் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அது பயன்படணும், இந்த முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எங்களுடைய பெண்களுக்கு கட்டளை இடுகிறது. எந்த அடிப்படையில் இந்த கட்டளை முன்வைக்குதுன்னா, ஆண் பெண்ணுடைய உணர்ச்சிகள் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம்தான். ஆணுக்கு ஒரு விதமான உணர்ச்சி, பெண்ணுக்கு ஒரு விதமான உணர்ச்சி. ஆணை பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆணை ஈர்க்கிற விதமாகத்தான் பெண்களை இறைவன் உலகத்திலே படைத்திருக்கிறார், அது ஒரு நன்மைக்காக படைத்திருக்கிறார். அப்படி ஈர்த்தாதான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, அப்படி ஈர்த்தாதான் உயிர்கள் ஜனிக்கும், அப்படி ஈர்த்தா தான் உலகத்தில் உயிர்கள் பெருகும். அந்த ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி அந்த ஒட்டுறவு இல்லாமல் போயிடும். அதுக்காக வேண்டிய ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆண் பெண் இன ஈர்ப்பை, பாலியல் ஈர்ப்பை கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ இந்த ஈர்ப்பு எப்படியெல்லாம் ஏற்படுது? பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு என்பது பெரும்பாலும் தொடு உணர்ச்சியினால் தான் ஏற்படும். அறிவியலே அதுதான் சொல்லு, பெண்கள் பார்த்த பார்வையிலேயே டக்குன்னு பரவசம் அடைஞ்சிட மாட்டாங்க, பார்த்த உடனே பாரதூரமான சிந்தனைகள்லாம் மூளையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடாரு. ஆனால் ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே போதுமானது, பார்த்தாலே ஒரு கிளுகிழப்பு, ஒரு விதமான சிந்தனை, பாலியல் எண்ணம். அதனால தானே நாட்டில் எடுக்கிற திரைப்படங்களில் பூராவே பொம்பளை அறகுறையாக காட்டித்தானே ஆம்பளை இருக்கிறான். எந்த படத்திலேயாவது இதில் அரடவசரோடு கமலஹாசன் நடிக்கிறார், அனைவரும் காரவாரி பெண்களேன்னு போட்டிருக்கிறாங்களா, டூ பீஸோடு சில்க் ஸ்மிதா நடிக்கிறாள்னு ஆம்பளை புறம் போய் உட்காந்துறான். அப்போ பெண்களுடைய ஆடை குறைவு என்பது ஆண்களை ஈர்க்கிறது. இப்போ ஆண்கள் இப்படி ஈர்க்கும் பொழுது சராசரியாக இப்படியே ஈர்த்து ஈர்த்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவன் தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆளாகிறான். அவனை இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அவன் அது மாதிரியான கோலத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்ட காட்சி இடங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற மாதிரி எல்லாம் ஆடை அணிஞ்சா அதை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிற ஆணுக்கு என்ன ஏற்படும், தவறு செய்யணும்னு தோணாதா? ஆண்கள் நெஞ்சில் கை வச்சு கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியத்தான் செய்யுது. நீங்கள் ரோட்டில் ஓரத்தில் நின்றுக்குங்க, பெண்கள் போய்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் அந்த பொம்பளைங்களை பார்க்கக்கூடாது, மற்ற சுற்றி இருக்கிற ஆம்பளைங்களை பாருங்கள், உங்கள் கண்களை கொண்டு பார்த்தா தெரியும். சாதாரணமாக உங்களுடைய அறிவு சொல்லும், கண்கள் எல்லாம் மேயும், எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சுத்தும், இடது பக்கம் சேலை ஓரம் ஒதுங்கி இருக்குதா, லேசாக காத்தடிக்குதா, அந்த பக்கம் அவங்களுடைய பார்வை திரும்பு. நம்ம முழுசாக கவர் பண்ணி போகிற ஒன்றுமே இல்லை, எடுத்து போட்டு பார்க்க, மேலேருந்து கீழே வரைக்கும் அதுவும் டைட்டாக போட்டாலாவது பார்க்கலாம். இஸ்லாம் போட சொல்லக்கூடிய பருதா வந்து டைட்டாகவும் போடக்கூடாது, நல்ல லூஸாக இருக்கணும், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ பார்வைகள் தேவையில்லாமல் பெண்கள் பால் திரும்பாமல் ஆண் ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும்னா அதுக்கு பெண்களுடைய ஆடையும் ஒரு அவசியமானதாக இருக்கிறது. தங்களை தேவையற்ற முறையில் தங்களுடைய உடல் உறுப்புகளை அங்க அவயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது அனுபவபூர்வமாகவே. சமீபத்தில் நம்ம நாட்டில் தலைநகர் சென்னையில் வெளிநாட்டு வாழ் பெண்களுக்கிடையிலே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பத்திரிகைகள் வந்துச்சு, ஆங்கில பத்திரிகைகளை வந்துச்சு. அவங்க பத்திரிகையில் கேட்குறாங்க, கேள்வியில் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நாட்டில் எங்களுடைய நாட்டு கலாச்சாரப்படி ஆடை அணிஞ்சதில் நிறையவே இடிமன்னர்களை சந்திச்சிட்டோம், ரொம்பவே பாதிக்க, பஸ்ஸில் போக முடியலை, வந்து வந்து உரசிக்கிட்டு இருக்கிறாங்க. நெதர்லாந்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய ஃபோட்டோவோடையே போட்டிருந்தாங்க, நெதர்லாந்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பெண், அந்த பெண்ணு அந்த பொம்பளை முழுசாக கவர் பண்ணி பரதா போட்டுட்டு போய்கிட்டு இருக்குது. என்னம்மா கிறிஸ்தவ பெண் முஸ்லீம் ஆகிட்டு? இல்லை இல்லை, இது எனக்கு பாதுகாப்பாக இருக்குது, உரசுறவங்களுடைய பார்வையை தடுக்குது, தேவையில்லாம திட்டம் போட்டு உரசுறோம் அது வேற விஷயம், இயற்கையில் நல்லவனாக இருக்கிறவங்க கெட்டு போகிறான்ல, இது பெண்களுடைய ஆடையினால் கெட்டு போவது, அந்த காரியத்தை விட்டு இது என்னை காப்பாத்துது என்று வெளிநாட்டு வாழ் பெண்கள் மத்தியிலே நடைபெற்ற ஒரு ஆய்வு முடிவு தலைநகர் சென்னையிலே சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அப்போ பெண்களுடைய ஆடை ஆண்களை ஈர்த்து பாலியல் தவறு செய்ய தூண்டுகிறது. அதனால தான் பாருங்க, மரியாதை நிறைந்த சபைகளில் மரியாதைக்குரியவர்களாக கருதப்படுபவர்கள் எல்லாமே முழுசாக கவர் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்கங்களேன், நம்ம நாட்டில் ஆரம்பத்தில் அந்த அம்மா போடாத ஆட்டமா அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டாங்க, ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்த பிறகு இப்போ எப்படி இருக்கிறாங்க, மேலேருந்து கீழே வரை அவங்களும் பரதா போட்டுருக்குறாங்க, தலையில் வேற கொண்டு போட்டு ஒரு துணியை வச்சு மறைச்சிக்கிறாங்களா, தலையும் கிட்டத்தட்ட பரதாலாம், உடம்புலையும் கழுத்துலேருந்து கீழே கால் வரைக்கும் டோட்டலாக மறைச்சிருக்கிறாங்க. பருதான கரு இந்த 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 டிசைனில் இருக்கிறதுக்கு பேர் பருதான் இல்லை, சில பேர் அதை கூட தப்பாக நினச்சிக்குவாங்க, இந்த கருப்பு கலர் வடிவத்தில் இந்த மாதிரியான ஸ்டைலில் அப்படின்னு இல்லை, இப்போ நான் போட்டிருக்கிறேன்ல
தலையில ஒரு தொப்பி தூக்கி போட்டா நான் பரதா போட்டுக்கணும் அர்த்தம். தலையில தொப்பி போட்டேன், கை வரைக்கும் மறைச்சிருக்கிறேன், கீழே கால் பேண்ட் ஃபுல்லா மறைச்சிருக்கிறேன், கழுத்து வரைக்கும் மறைச்சிருக்கிறேன், முடிஞ்சு போச்சு பரதா. மன்மோகன் சிங்கே பரதா தான் இருக்கிறாரு, எங்களை விட சூப்பர் பரதா அவர் தான். ஏன்னா ஃபுல்லா தலப்பா கட்டி ஒரு முடி கூட தெரிய மாட்டேங்குது. எங்க பொம்பளை எங்களுக்காக அங்கங்க துணி இழுக்கும் போது வேலைகளை பின்னாடி வந்துரு. அவர் போட்டு வச்சிருக்கிற பக்கா தலப்பாவில் முஸ்லீம்களுக்கு எடுத்துக்காட்டான பரதாவுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா நம்ம நாட்டில் பிரதமர் சொல்லிவிடலாம். அப்ப அந்த அளவுக்கு பரதா வந்து ஏன்னா இது மாதிரி பெண்கள் முதலமைச்சர் இது மாதிரி செய்யறாங்க. கிறிஸ்தவ கன்னியாசிரியர்கள் எடுத்துக்கோங்க, சாதாரண பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ், கன்னியாசிரியர்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணிடுறாங்களே, தலையும் கவர் பண்ணிடுறாங்க, கீழே கால் வரைக்கும் முழுசா கவர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் பக்கம்லாம் போனீங்கன்னா அதுமா அங்கு உள்ள பெண்கள் அப்படித்தான் முக்காடு போட்டு முழுசா உடம்ப மறைச்சிக்கிறாங்க. அப்போ உடலை மறைத்தல்ங்கிறது பல்வேறு சமூகத்தில் கலாச்சாரத்தில் இருக்கிறது. ஆண்கள் தேவையில்லாமல் சிந்தனை வசப்பட்டுறக்கூடாது. அதனால தான் பல கோவில் நிர்வாகங்களே இந்த முடிவு எடுத்திருக்கு. இது ஏதோ முஸ்லீம் மட்டும் எடுத்த முடிவுன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் திருப்பதி தேவஸ்தான போர்டில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட ஒரு விதி, அதுக்கு முந்தி இருந்துச்சா என்ன தெரியல, 6 மாதத்திற்கு முன்பு கேள்விப்பட்டேன். என்ன விதினா, அரைகுறை ஆடையோடு வருகிற பெண்களுக்கு திருப்பதி கோவிலுக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி கிடையாது, சட்டமே போட்டு வச்சிருக்கிறாங்க. திருச்சியில ஒரு கோவில் இருக்கிறது ஐயப்ப சாமி கோவில் சொல்லிட்டு, திருச்சியில பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்ச தூரம் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல, மெயின் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல ஒரு முக்கியமான ரொம்ப மக்கள் பிரபலமான ஒரு கோவில் ஒன்று இருக்கிறது. அங்க போனீங்கன்னா அங்க ரெடிமேடு ட்ரெஸ் தொங்கிக்கிட்டே இருக்கும். ஜவுளி கடை மாதிரி ஒரு ஏரியாவில் துணியை வச்சிருப்பாங்க. என்னப்பா துணி, நானே உள்ள போய் பார்த்துருக்குறேன், என்ன இதுக்கு எதுக்கு இந்த துணியெல்லாம் வச்சிருக்கீங்க, ஸ்கார்ஃபு அது மாதிரி துணி பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள்லாம் வச்சிருப்பாங்க. யாராவது அறகுறையா வந்தா அங்கங்க திறந்து போட்டு வந்தா அம்மா இதை போட்டுட்டு உள்ள போமா அப்படின்னு கொடுப்பதற்காக திருச்சி ஐயப்ப சாமி கோவில்ல அங்க ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப எதனால இதை செஞ்சிருக்கிறாங்கன்னா அனுபவபூர்வமா உணர்றாங்க, ஆன்மீகத்துல இருக்கணும், கோவில்ல கடவுளை வழிபட வர்ற நேரத்துல பெண்கள் அறகுறையான ஆடையோடு வந்தாங்கன்னா சிந்தனை மாறி போயிடும். கடைசியில் அது ஒரு சினிமா தியேட்டர் மாதிரியான ஒரு பாலியல் கசமுசாக்கள் நடக்கிற மாதிரி கெட்டு போன ஒரு சமூகமாக மாறி போயிடக்கூடாதுன்னு பல்வேறு கோவில்களில். ஏன் நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க மதுரை, மதுரையில் பிரபலமான 1500 ஆண்டு கால மடம் இருக்குத, ஆதீனம் மடம், மதுரை ஆதீன அருணகிரிநாதர். சமீபத்தில் பெரிய கலவரமே ஏற்பட்டுச்ச, பெண் உரிமை அமைப்புகள் எல்லாம் மடத்துக்கு முன்னாடி போய் நின்று போராடினாங்களே. என்ன போராட்டம், என் ட்ரெஸ் என் ரைட்ஸ், எனது ஆடை எனது உரிமை, நீ என்னையா சொல்றதுன்னு அருணகிரிநாதரை பார்த்து அவர் என்ன சொன்னாரு, வேற ஒன்றும் சொல்லல, டெல்லி கற்பழிப்பு வழக்கை ஒட்டி பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கணும்னா இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்கம்மா, தேவையில்லாமல் நீ அரவர ஆடையை போட்டுட்டு போறதுதான் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகிறது என்று பல வருடங்களாக இந்து மதத்துடைய சொற்பொழிவாளராக ஆன்மீகவாதியாக இருக்கிற அருணகிரிநாதர் சமீபத்தில் தனது கருத்தை வெளியிட்டார். அப்ப அத்தனை மேல்மட்டத்தில் இருக்கிற மக்களும் இதை அனுபவபூர்வமாக ஒத்துக்கொள்கிறார்கள். நியாயத்தை விரும்புகிறவர்கள், இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இது மாதிரியான ஒரு இதை செய்யும் பொழுது அது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஒரு கேடயமாக ஒரு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. அது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஏன் இதை கேள்வியாக வருதுன்னா சில பேர் எப்படி கொண்டு போயிடுறாங்க தெரியுமா, இந்த ஆடையை வச்சுக்கிட்டு ஏதோ பெண்களை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை, சுதந்திரமாக ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா, அனுமதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உரிமையை பறிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. இதில் உரிமை பறிப்புக்கு வேலையே கிடையாது. லேசாக இடுப்பை மட்டும் திறந்து போட்டு போனதுனால என்ன உரிமை கிடச்சிருச்சு, கழுத்தை திறந்து போட்டு போயிட்டாங்க, பின்பக்கத்தில் கொஞ்சம் திறந்து போட்டு போயிட்டாங்க, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, என்ன கிடச்சிருச்சு, மூடிக்கிட்டு போனதுனால என்ன இழந்துருச்சு, மூடிட்டு போன பிரதமராக இல்லையா, மூடிக்கிட்டு உட்காந்துருக்கிற அம்மா முதலமைச்சராக இல்லையா, இதுவெல்லாம் அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது இல்ல. பாதுகாப்பு ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கிறான், பொம்பளைன்னா இப்படிதான் இருக்காங்க. சில பேர் இந்த கற்பழிப்பு வழக்கு வந்துச்சு டெல்லியில, பெண் உரிமை அமைப்புகள் எல்லாம் அவங்க போராட்டத்துக்கு வந்து நின்னாங்க. டிவியில பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆடைகள் தெரியுமா, அவ்வளவு இறுக்கமா ஆடை அணிந்து கொண்டு ஆடையில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் ஆம்பளைய தேவையில்லாம உசுப்பிப்பாங்க. டச் மீ, 18 வயசு பிள்ளையுடைய டிஷர்ட்ல எழுதப்பட்டிருக்கு, டச் மீ, டச் மீனா டச் பண்ணிடுவான், அதுக்கு பிறகு தொட்டுட்டா எழுதுட்டான்னா இப்ப தேவை இது, அந்த ஆடையில வர்ற சிக்கல் தானே இது. இது மாதிரி தேவையற்ற மாதிரியான அங்கங்களை அப்படி தூக்கி காட்டி கவர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருந்தா இந்த சிக்கல் உருவாகும். சொன்னா நீங்கெல்லாம் கெட்டவனும் ஐயா, நாங்கள்லாம் பொம்பளைங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்ப்போம்,
எந்த பொம்பளையை பார்த்தாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்களாம் பக்குவப்பட்டவங்க சில பேர். அது மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு அறைகூவல் முன் வச்சுருக்குறோம். ஒரே ஒரு சின்ன டெஸ்ட்டு, அறிவியல் பூர்வமான ஒரு டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? பெண்கள் நீங்கள் மேடையில் உட்காரணும். பெண்கள் போவாங்க அறையுறை ஆடையோடு, சில பெண்கள் போவாங்க முழுமையாக தங்களை மறைத்து கொண்டு, சில பெண்கள் போவாங்க. உங்களை நாங்கள் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறோம், ஒழுங்காக இருக்கிறீங்களா, சிந்தனை மாறாமல். சில பேர் தலையாடிக்கிட்டு வந்தாங்க, இருந்துடுறோமே இருந்துடுறோம்னா சும்மா வெளிப்படையாக கண்ணை வச்சு பார்க்கறது இல்லை, சும்மா இருக்கலாம்ல, ஒன்றும் தெரியாது அப்பா அது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல. நாங்கள் அந்த டெஸ்ட் வைக்கல, உங்களை மேடையில் உட்கார வச்சுட்டு உங்கள் மூளையில் கனெக்ஷனை கொடுத்து எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். மூளைக்குள்ளே எந்த சுரப்பி என்ன வேலையை செய்யணும் கம்ப்யூட்டர் காட்டும். ஏன்னா நம்ம உடம்புல எது நடந்தாலும் சரி மூளையில் ஆர்டர் வராமல் நடக்காது. எனக்குள்ள ஒரு பாலியல் சிந்தனை வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, அது துடிக்க ஆரம்பித்தா தான் அந்த வேலையை செய்யும். கையை தூக்குறேன்னா ஒரு ஏரியா வேலை செய்யுது, நான் சிரிக்கிறேன்னா ஒரு ஏரியா வேலை செய்யுது. உள்ளுக்குள்ளே பொம்பளை பற்றி எண்ணம் வந்துட்டா உள்ளுக்குள்ளே வேலை மூளையில் ஒரு பக்கம் வேலை செய்யும், கரெக்டாக கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். இந்த டெஸ்ட்டுக்கு தயாரானே கேட்டு பார்த்துட்டோம், ஒருத்தர் வரமாட்டாங்க. ஏன்? அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டு. அதனால ஆம்பளைங்களும் பொம்பளைங்க கெடுத்துடாமல் இருக்கிறதுக்கு பெண்களுக்கு ஆடை போட சொல்கிறோம். நீங்கள் அவங்களுடைய எண்ணத்தை கெடுப்பீங்க, அவங்க உங்களுடைய கற்பையும் மானத்தையும் சேர்த்து கெடுத்து ஒரு கட்டத்தில் உயிரையும் பறித்து விட்டு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கேடயத்தை போன்று, பாதுகாப்பு கவசத்தை போன்று ஆமாம் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் குறிவளத்திலேருந்து வர்றேன், என் பேர் முத்து. அவங்க இஸ்லாமியத்தில் வந்து அஞ்சு கடமை இருக்கு, அஞ்சு கடமையில் ஜமாத்துன்னு ஒரு கடமை சக்காத்து, அது வந்து எல்லாம் சரியாக செய்கிறாங்க. ஐயா எங்கள் சமூகத்தை பற்றி கொஞ்சம் தீர்க்கமான சிந்தனையோடு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு முக்கியமான கடமைகள் ஐந்து, அஞ்சு கடமை இருக்கிறது. ஒன்று இறைவனை நம்புவது, இறைவனுக்காக தொழுகை செய்வது, இறைவனுக்காக நோன்பிருப்பது, இறைவனுடைய வழியிலேயே பொருளாதாரத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேலே ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுப்பது, இறைவனின் ஆலயம் ஆரம்பத்தில் சொன்னல ஹஜ்ஜு, ஹஜ்ஜுக்கு செல்வது. இந்த அஞ்சு கடமைகள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள். இப்போ ஐயாவுடைய கேள்வி என்னென்னா, இதில் அந்த ஜக்காத்துங்கிற பொருளாதார கடமை, இந்த கடமையை எல்லாரும் செய்கிறாங்களா? இது இது என்ன இது என்ன கடமைன்னு கேட்டால், ஒருத்தர் ஒரு செல்வந்தராக இருந்தார்னா அவருடைய செல்வத்தில் இருந்து 2.5% எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துடணும். இதுதான் இந்த ஜக்காத்து என்ற பொருளாதார கடமைக்கான விளக்கம். இதை எல்லாரும் செய்கிறாங்களான்னு கேட்குறாங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா கரெக்டாக இதை செஞ்சுருந்தா இன்றைக்கி எங்கள் சமுதாயம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்க தேவையில்லை. இந்த நாட்டிலேயே பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி கிடக்கிற சமூகம் முஸ்லீம்கள் தான் என்று சமீபத்தில் அமைக்கப்பட்ட மத்திய அரசாங்கத்துடைய 2 கமிஷன்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிற. வேறு எந்த சமுதாயத்திலையும் எங்களை மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லவே இல்லை. 135 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறோம். வறுமை கோட்டிற்கு கீழே 135 பேர் இருக்கிறோம். மற்ற எந்த சமூகத்தை எடுத்தாலும் இருக்கிறாங்க, 10%, 8%, 5%, 4%, இப்படி தான் இருக்கிறாங்க. எங்களுடைய சமூகத்தில் தான் 35% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். இப்போ இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களை அவங்கள கைதூக்கி பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்குவதற்காகத்தான் இந்த சட்டத்தையே சொல்லியிருக்கு. இருக்கிற செல்வந்தர்கள் இருக்கிறத பங்கு வச்சு கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கொடுத்தா ஒவ்வொருத்தரையும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ராஜபாளையத்தில் ஒரு ஏழையை பார்க்க இயலாது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஏழையை பார்க்க முடியாது, நாட்டில் ஒரு ஏழை இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் அப்படி செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க. இறைவனிடமிருந்து இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விநியோகிச்சாங்க. அவங்க மரணிக்கிற காலத்திலேயே சூழ்நிலை தலைகீழாக புரட்டி போட்டுட்டாங்க. தேடி தேடி அலைகிற மாதிரி, யாருக்காவது தேவை இருக்குதா, பணம் வேணுமா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கஷ்டப்படுற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள தேடி அலைகிற அளவுக்கு சூழ்நிலையை மாற்றிட்டாங்க. ஏன்னா 2% சாதாரண அளவு இல்லை. 1 கோடி ரூபா வச்சுருக்கிறோட கணக்கு பண்ணால் எவ்வளோ பெரிய தொகை, இது மாதிரி 50 பேரத்தில் கணக்கு பண்ணால் எவ்வளோ பெரிய தொகை சேரும். ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம், உனக்கு என்னப்பா தெரியும், நல்ல தொழில் தெரியுமா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கியா, இந்த உனக்கு 25 லட்சம் ரூபா புடி, ஒரு ஹோட்டலை கெட்டு நல்ல முறையில் பிசினஸ் பண்ணு, அடுத்த வருஷம் நீ இந்த டேக்ஸை செலுத்துற அளவுக்கு செல்வந்தனா மாறிப்போ என்று 100,000,000 ஏதோ 50 ரூபா 100 ரூபா எடுத்து கொடுக்கறது இல்லை, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவிற்கு பெருந்தகையை கொடுப்பதற்கு தான் இந்த திட்டமே எங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கள் சமூகத்தில்
சொல்லிக்கொள்ளுகிற அளவிற்கு பெரும்பாலான மக்கள் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு கடந்த காலத்தில் எங்களுடைய இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லித்தந்தாங்கல்ல, எங்களுக்கு சொல்லித்தந்த மார்க்க விற்பனர்கள் அறிஞர் பெருமக்கள் மதகுருமார்கள் அவங்க இதையெல்லாம் எங்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு சொல்லித்தர்ற அறவுறையா சொல்லித்தந்து ஏதோ 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா போதும்பா இப்படியெல்லாம் அந்த சட்டத்தை முறையாக எடுத்து சொல்லாத காரணத்தினால அந்த கடமையை எங்கள் மக்கள்ல நிறைய பேர் பாழாக்கிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு சமீப காலமாக இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லி இது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான கடமை, நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லா சமுதாய மக்கள்லையும் ஏழைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நியமம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், முஸ்லீமுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் கொடுக்கறது சொல்லக்கூடிய மார்க்கம் இது, அது மாதிரி கொடுங்கன்னு சொல்லி 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 நாங்கள் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி நாங்களே அதுக்காக ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்குறோம் பைத்துல் மால் அப்படிங்கிற பேரில். அதில் வந்து இந்த மாதிரியான பணத்தை வரவு வச்சு அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இருந்து அந்த மனுவை வாங்கி ஏழை எளியவர்கள் யாராவது எங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த தொழில் தெரியும் உதவி செய்யுங்க அது மருத்துவத்தை உதவி தேவைப்படுது அப்படின்னு எங்களை அனுப்புனா எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நாங்கள் வசூல் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தொகையிலிருந்து அதை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதுவே 100% இல்லை, மிஞ்சு போனால் ஒரு 5% இருக்கலாம், 100க்கு 5 பேருங்கிற லெவல் தானே தவிர அதுலேயே ஓரளவுக்கு நிறைய மக்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மீதி இருக்கிற 95 பேரும் அவங்களுடைய இந்த கடமையை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலே இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், அதை நோக்கி மக்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே கண்டிப்பாக அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகிற மக்கள் உருவாகுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக பச்சை கலர்னா நம்ம சிக்னலுக்காக பயன்படுத்துவாங்க, பசுமை பசுமை புரட்சிக்காக இல்லை போங்க ஓகே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பச்சை கலர். ரெண்டாவது வெள்ளை கலர், அது வந்து சமாதானத்துக்காக வச்சுருப்பாங்க. மூணாவது கருப்பு, அந்த கருப்பு வந்து துக்க காரியத்துக்காகத்தான் பயன்படுத்துவாங்க. அதை கொண்டு வந்து உங்கள் சமுதாய கொடியில் வச்சுருக்கீங்க ஏன்? அதாவது கலரை மையப்படுத்தி கேட்குறாங்க, எங்களுடைய அமைப்பு கொடியில் பச்சை வெள்ளை கருப்பு இருக்குல்ல, கருப்பை துக்கத்துக்கு தானே பயன்படுத்துவாங்க, நீங்கள் என்ன அதை எதுவும் துக்கம் கொண்டாடுறீங்களா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த இந்த கலர்களுக்குள்ளே இருக்கிற சென்டிமெண்ட்டை நாங்கள் நம்பாத மக்கள். கலரை வந்து தேவைக்கு கலர் பயன்படுத்தலாம், பச்சை வந்து ஒரு கம்பேரிசன் தான், பசுமை புரட்சிக்காக வேண்டி எல்லா செடி கொடிகள்லாம் பச்சையாக இருக்கிறதுனால வச்சுக்கிட்டோமே ஒழிய நம்ம பச்சையை போட்டுட்டதுனால செடி கொடிகள்லாம் பச்சையாயிருமா? அது பச்சையாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஒப்பிட்டு காட்டுறதுக்காக வச்சுக்கிட்டோமே தவிர நெசமாக அந்த அந்த ரிசல்ட் ஏற்படுமா? வெள்ளை கொடியை வச்சா சமாதானம் ஆயிருமா? போர்க்களத்தில் வெட்டி குத்திக்கிட்டு இருக்கும்போது வெள்ளை கொடியை பிடிச்சிக்கிட்டே இருந்தா ஏன்? இப்போ போன மாதம் கூட இல்லை, ஒரு மாதத்துக்கு இடையில நம்ம போப்பாண்டவர் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு சமாதான புறா விட்டார், சமாதானத்திற்காக வேண்டி வெள்ளை புறா விடுவாங்கல்ல நாட்டு தலைவர்கள் எல்லாம், வாட்டிக்கன் சிட்டியில கிறிஸ்தவர்களுடைய தலைவர் போப்பாண்டவர் சமாதான புறா விட்டார், எல்லாத்துக்கும் சமாதானத்தை தான் கொடுக்கணும். அவர் இப்படி விடுறாரு, மேலேருந்து ஒரு கழுகு வந்து பிராண்டி, அதை 2,000,000 மக்கள் இருக்கிறாங்க சமாதானத்துக்கு விட்டாரு, எல்லாரும் சமாதானத்தையும் நாசமாக்கிடுச்சது. அதை பார்க்குறவங்க டிவியில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், கடிச்சு குதறி அறுத்து கண்ணு தெரியாமல் தின்னுட்டா கூட ஒன்றும் தெரியாது, கண்ணுக்கு அப்படி பிச்சு பிறன்றதை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி விடுறாரு, அவக்கு வந்து பிடிச்சிட்டு போச்சுன்னா அவள் இது வெள்ளையை போட்டால் சமாதானம்னா அங்கே சமாதானம் இல்லையே. அப்போ இதுவெல்லாம் நம்மளாக உருவாக்கி கொண்டது தானே ஒழிய ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. கருப்புக்கு நீங்கள் துக்கண்டீங்களா? அந்த வீரமணிட்ட போய் கேட்டு பாருங்க, வீரமணி வகையராக்கள் நாத்திக மக்கள் இருக்கிறாங்கல்ல, அப்போ பெரியார் என்ன செஞ்சார்? கருப்பை தான் வச்சு உட்காந்துருந்தாங்க. எதுக்கா கருப்புனா? கருப்புனா வீரங்கிறாங்க, உங்கள் பார்வையில் கருப்புனா துக்கம்ங்கிறீங்க, அவங்க பார்வையில் கருப்புனா வீரம், அதனால தான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கிறோம். இடையில கருணாநிதி கூட நான் கருப்பு சட்டையை போட்டு நோட்டீஸ் விநியோகிக்கிறேன் விநியோகிச்சாரா இல்லையா? துக்கத்திலே விநியோகிச்சாரு, ஒரு பெரிய புரட்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி விநியோகம் பண்ணினாங்க. அப்போ இந்த இந்த கலர்கள் வந்து அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பார்வையை பொறுத்து சும்மா அர்த்தம் சொல்லி ஒரு நல்ல ரசிக்கிறதுக்காண்டி சொல்கிறதானே ஒழிய நிஜம்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நாங்கள் அதை வந்து ஒரு அடையாள குறியீட்டுக்கு தான், காரணகாரியத்தோடு பச்சை வச்சா இன்னும் சொல்ல போனால் சில பேர் பச்சை வச்சிருக்க உடனே முஸ்லீமும்பாங்க, நாங்கள் முஸ்லீம்ன்றக்காண்டி பச்சை வைக்கல, ஏன்னா இஸ்லாத்துக்கும் பச்சைக்குமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெள்ளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும், கருப்பையும் ஏற்றுக்கொள்ளும், சிகப்பையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும், அது மாதிரி பச்சையும் ஏற்றுக்கிட்டோம். அது எல்லாம் 10 கலரும் அது ஒரு கலர் அவ்வளோதானே ஒழிய அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி அந்த நோக்கத்தில் வைக்கப்பட்டதில்லை என்ற தகவலையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. அல்லாஹ்.